ஆடியோலாம் கரெக்டா இருக்கா சார்? ஆ கரெக்டா இருக்கு, கரெக்டா. நன்றி தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு வட்டம் ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட முதல் நாளான மார்ச் 25 தொட்டு இன்று 93வது நாளை எட்டி இருக்கிறோம். இந்த 93வது நாளில் நம்மோடு இணைந்திருக்கிற ஆளுமை, இவர் ஒரு ஆகச்சிறந்த கதை சொல்லி எழுத்தாளர் பவா செல்லத்துறை அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பது உள்ளபடியே அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு வட்டத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இவர் ஏற்கனவே நம்மோடு இணைந்து பேச வேண்டியது, அந்த நிகழ்வு கடைசி நேரத்தில் அவருடைய உடல்நிலை காரணமாக மாற்றப்பட்டது. நாமும் உடனடியாக வேறொரு ஆளுமையை ஏற்பாடு செய்து இந்த தொடர் இணைய கருத்தரங்கத்தை தொய்வில்லாமல் நடத்தி வருகிறோம். இந்த இனிய வேளையில் நம் அனைவரையும் வரவேற்பதற்காக தோழர் மதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தோழர் அனைவருக்கும் மாலை வணக்கம். அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு வட்டத்தின் 93வது நாள் இணைய வழி கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும், அதே போன்று முகநூல் வழியாக பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். அதே போன்று இன்று 93வது நாளுடைய நாம் உலக சாதனையாக 100வது நாளை எட்ட உள்ளோம். அந்த இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் வருக வருக எடுக்க வரவேற்கிறேன். அதே போன்று இன்றைய நிகழ்விற்கு திருக்குள் தினம் ஒரு திருக்குள் என்ற பணியை ஆற்றுவதற்காக மதிப்புரிய தோழர் லூர்துசாமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதே போன்று வரவேற்பை ஆற்ற உள்ள ஆசிரியர் தேவிகா அம்மாவை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்விற்கு ஜீவனுள்ள தமிழ் கதைகள் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு நிறைந்துள்ள அனைவருக்கும் மிக பயனுள்ள செய்தியாக சொல்ல வருகிற மதிப்புக்குரிய ஐயா பாவா செல்லதுரை அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதே போன்று இந்த இனிய நிகழ்விற்கு நன்றியுரை ஆற்றவுள்ள கோ ராமசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி தோழர். திருக்குறள் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று. சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று. குறள் 307. பொருள் நிலத்தை கையால் அறைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும், அதுபோலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் என வள்ளுவன் சொல்லுகிறான். குறள் 307. நன்றி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிற ஆளுமையை இவருக்கு அறிமுகம் என்பது தேவையில்லை என்றாலும், நமது மரபுப்படி இந்த இணைய தொடர் இணைய கருத்தரங்கம் 93 நாட்களை கடந்திருக்கிற இதில் நாம் கடைபிடிக்கிற ஒரு மரபாக அறிமுக உரை ஆற்றுவதற்காக நம் படிப்பு வட்டத்தின் மூத்த உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் தலைமை ஆசிரியர் தேவிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்பு பண்ணீங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பவாவுக்கு வந்து அறிமுக உரையே தேவையில்லை, இருந்தாலும் மரபு கருதி பவாயை பற்றி ஒரு சில வார்த்தைகள். பவா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் தலைவர் பொறுப்பு ஏற்றவுடன் அவர்களுடன் கோணங்கி ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் நால்வரும் இணைந்து சமகால எழுத்தாளர்களுடன் இந்த அமைப்பை சிறப்பாக நடத்தி வந்தார்கள். டேனிஷ் மிஷன் ஸ்கூல் கிரவுண்ட்ல 30 பேர் எழுத்தாளர்களை முதன் முதலில் பேச வைத்தார்கள். பவாவுடன் பால் சக்கரையா, குப்புசாமி, ஜெயமோகன், பிரபஞ்சன், எஸ் ராமகிருஷ்ணன், கு அழகிரிசாமி, டி ஜானகிராமன், யோகிராம் சரத்குமார், பி சி ஸ்ரீராம், கல்பட் நாராயணன், லட்சுமண பெருமாள், சுந்தர ராமசாமி, நா முத்துக்குமார், வேல ராமமூர்த்தி, அசோகமித்திரன், காசி சிவகுமார், பொன்னீலன், ச தமிழ்ச்செல்வன், வண்ண நிலவன், பூபா ராஜகோபாலன், இதை போன்ற நிறைய எழுத்தாளர்களுடன் பவா ஒரு பெரிய நட்பு வட்டத்தை கொண்டுள்ளார்கள். பவா நிறைய புத்தகங்களை எழுதியுள்ளார்கள். அதில் டொமினிக், பங்கு கரியும் பின் இரவுகளும், 19 டிஎம் சாருன், வசீரின் வீடுகளுக்கு கதவுகள் இல்லை, இது போன்ற பல கதைகளை எழுதியுள்ளார்கள். இவர்களோட சிறப்பு என்னன்னா, வீட்டில் மனைவி சைலஜா, மகன் வம்சி, மகள் மானசி, இவர்கள் வந்து ஒரு புத்தக தயாரிப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் அதிக புத்தகங்களை உருவாக்கி வருகிறார்கள்.
இவர்கள் பி ஜே அமலதாஸ் நினைவு நூலகம் என்ற ஒரு நூலகத்தை தற்போது நிறுவி உள்ளார்கள். இந்த வீட்டில் உள்ள நால்வர் மட்டும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிட்டதே இல்லை. இவர்களுடன் ஒரு 10-20 பேர்களுடன் இலக்கிய ஆர்வலர்களுடன் தான் இணைந்து உணவு அருந்தி வருகிறார்கள். இந்த கொரோனா காலத்திலும் அப்படியே நடைபெறுகிறது. நாமும் போனாலும் அப்படித்தான். இது தவிர பாபா பல படங்களில் நடித்துள்ளார்கள். அதில் ஜோக்கர் படத்தில் சிறப்பான பங்கை ஆற்றியுள்ளார்கள். மேலும் பாபா அதிக நேரம் நம்மளுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உறவே இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் பாபா. நன்றி, நன்றி. உண்மையிலேயே ஒரு அருமையான அறிமுக உரை. ஒரு இவர் வெறும் கருத்தாளர், கதை சொல்லி மட்டுமல்ல, நாம இந்த 93 நாட்களிலும் பல ஆளுமைகளை இந்த அவையில அறிமுகப்படுத்துகிறோம். இவர் ஒரு பன்முகத்திறன் கொண்ட ஒரு ஆளுமை. அதிலும் குறிப்பாக ஒருத்தர் ஒரு துறையில தனி முத்திரைப்படுத்தவராக இருப்பார். அது போன்று இவருடைய துறை என்பது கதை சொல்லி என்கிற அந்த வடிவத்திற்கு ஒரு முழு உருவமாக இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் குறிப்பிடப்படுகிற ஆகச்சிறந்த கதை சொல்லிகளில் இவர் ஒருவர். ஒரு 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 நடிகராக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர். வயதில் மூத்தவராக இருந்தாலும் சினிமா துறையில ஆழமான கதையம்சம். அம்மா தேவிகா அம்மா அவர்கள் சொன்னதை போல ஜோக்கர் என்ற ஒரு சிறப்பான ஒரு திரைப்படத்திலும், அது போன்று பல திரைப்படங்கள் இப்ப பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நிறைய படங்கள்ல ஒரு மிகச்சிறந்த நடிகராக வளம் வந்து நின்றிருக்கக்கூடிய ஆளுமை. நம் படிப்பு வட்டத்தில் இணைந்து நம்மோடு ஜீவனுள்ள தமிழ் கதைகள் என்ற தலைப்பிலே உரையாடுவதற்கு வந்ததை அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு வட்டம் பெருவுகள் பெருவோகை கொள்கிறது. இந்த அவையை அவரிடம் ஒப்படைப்பதில் பெரு மகிழ்ச்சியோடு இந்த அவையை அவரிடம் ஒப்படைக்கிறோம். தோழர், நீங்க துவங்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 3வது நாளா கரெக்டா 6 மணிக்கு எங்க ஊர்ல மழை பெய்யுது. இந்த மழை பெய்யும் போது மற்ற எண்ணமே எந்த வேலையுமே செய்யாம எங்க ஊர்ல இருக்கிற மல்லாட்டை வறுத்து சாப்பிட்டு மழையை ரசிச்சுங்கிறத விட இலக்கியம், உரையாடல், ஜூம் மீட்டிங் இது எல்லாமே செகண்டரி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா மனுஷங்களுக்கு வந்து அப்படி ஒரு தனித்துவமான இடம் வேணும், அப்படி ஒரு அந்தரங்கமான பிளேஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஆனா இல்லை, மலையாளத்துலேருந்து எனக்கு பொண்களா வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் ஏற்கனவே ஒரு தடவை ஒத்துருங்க இந்த மீட்டிங் கேன்சல் ஆச்சு, அதனால கண்டிப்பா நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நான் ஒரு பெரிய எழுத்தாளர்கள் வந்து எப்பயுமே பெரிய அறிவுஜீவிகளா இருக்கக்கூடாது அப்படின்னு ராத்தன் சாமி சொல்லுவார். பெரிய இன்னோசன்ஸும் ஒரு மிகப்பெரிய கரெக்டா சொல்லணும்னா முட்டாள்தனமும் இருக்கிறவன் தான் எழுத்தாளனா இருக்க முடியும் அப்படின்னு. ஒரு ஆச்சரியப்பட்டுனே இருக்கணும் எல்லாத்த பார்த்தோம். இப்ப நான் வந்து என்னைக்குமே ஒரு கருத்தாளனா மாறவே முடியாது, அவங்க தனி. தமிழ்நாடு மாதிரியான இடங்கள்ல தான் எழுத்தாளர்கள், கருத்தாளர்கள், கிரிட்டிக்ஸ் எல்லாருமே ஒரே ஆளா இருக்க வேண்டியது இருக்கு. கேரளாவில ஒரு கிரிட்டிக் வந்து ஒருபோதும் ஒரு படைப்பிலக்கியத்தை எழுதவே மாட்டார். அவருடைய வேலை விமர்சனம் பண்றது மட்டும்தான். அப்படி தனித்தனியான பிரிவுகளில் அங்க எல்லாரும் இயங்குறாங்க. தமிழ்நாட்டுல அப்புறம் சுந்தரராமசாமி மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, எழுத்தாளர் எந்த கட்டத்திலுமே பேசக்கூடாது அப்படின்றாரு. குறிப்பா ஜூம் மீட்டிங் எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அவன் வந்து அப்படி பேசினான்னா தன்னுடைய மன நுட்பத்தை இழந்துருவான். சாத்தகுமாரி மோகன் வந்து நான் பாக்குறேன், அவங்க நான் பேசிக்கிறாங்க சொன்னே எனக்கு பயங்கர சந்தோஷமாயிருந்து. பரவாயில்ல, நம்ம நம்ம பேச்சு பொறுத்து சிரிக்கிறாங்க, ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அப்ப சுந்தரராமசாமி சொல்றாரு, அவன் கரகோஷத்தால் விரியும் தன் சிறகுகளை போதி கொண்டிருந்து விடுவான் அப்படின்ற, எழுத்தை கைவிட்டுருவான் அப்படின்ற. அது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். தமிழ்ல அப்படி யோசித்து பார்த்தா ஒரு 4-5 எழுத்தாளர்கள் தான் பேசுறாங்க. வேற வழி இல்லாம எஸ் ராமகிருஷ்ணன் பேசுறாரு, ஜெயமோகன் பேச ஆரம்பிச்சிருக்காரு, கொஞ்சம் பேர் தான் பேசுறாங்க. அசோக் மித்ரா தான் பேசவே மாட்டாரு. ஒரு கூட்டத்தை வந்தா நன்றி வணக்கம்ன்றத தவிர மற்ற எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருடைய பேச்சு வந்து உதடுகளில் இல்லை, வாயில இல்லை, அவங்க கையில. ஒரு சிற்பி வந்து பேசவே மாட்டான், சிரிப்பான், புண்ணாயிருப்பான். ஆனா வந்து ஒரு கல்ல கொடுத்துட்டீங்கன்னா ஒரு சிற்பமா மாத்தி கொடுப்பான். ஒரு ஓவியம் வந்து ஒரு தூரிகையில வரைஞ்சிருவான், அதான் அவருடைய பேச்சு மொழி. எழுத்தாளனுக்கு வந்து அவனை வந்து கை வந்து அவனுடைய பேச்சு மொழின்னு நான் நினைக்கிறேன். வேற வழி இல்லாம நாங்களாம் கொஞ்சம் பேர் பேச ஆரம்பிச்சிட்டோம். நான் குறிப்பா தெரியாம பேச ஆரம்பிச்சிட்டேன், சும்மா விளையாட்டா கதை சொல்ல போய் அது இது மாதிரி ஒரு பத்திச்சு. தினந்தோறும் எல்லாரும் தூக்கத்துல கூட 8:00 12 மணிக்கு சார் ஒரு கதை சொல்றீங்களா சார்ன்றாங்க.
எனக்கு வந்து சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல, ஏண்டா அப்படி போய் நம்மளை மாட்டிக்கணுமே தான் இருக்கு. பிரபஞ்சன் எப்பயுமே சொல்லுவார், அவர் வீடு வந்து இதுல ராயப்பேட்டையில வந்து அந்த சத்யம் தியேட்டர் பக்கத்துல, நைட்டு சினிமா பார்த்துட்டு செகண்ட் ஷோ பார்த்துட்டு அப்புறம் செகண்ட் ஷோ பார்த்துட்டு போறவங்க பிரபஞ்சன் சார் அப்படின்னு கீழே வந்து ஒரு குரல் கொடுப்பாங்களாம் நைட் 2 மணிக்கு. அவர் எழுந்து வந்து தூக்க கழகத்தோட பார்த்தார்னா, ஒண்ணு இல்லை சார், 2 மணிக்கு ஒரு எழுத்தாளர் என்ன பண்றான் அப்படின்னு பாக்கலாம்னு கேட்டார் சார். நான் அவர் சுற்றுலே 2 மணிக்கு ஒரு எழுத்தாளர் என்னடா பண்ணுவான், தூங்கிட்டு இருப்பான், அதுக்காக எழுப்பியாளா செக் பண்ணுவீங்க எல்லாம் கேட்பாரு. அந்த மாதிரி என்னன்னா அது வந்து 2 வகையில எடுத்துக்கலாம். ஒண்ணு, இந்த வாசகர்களுக்கு எழுத்தாளர் மேல உள்ள மிகப்பெரிய காதல், மிகப்பெரிய அன்பு, பேரன்புன்னு சொல்றல, அந்த மாதிரியான ஒரு லவ் தான் அது. ஆனால் அதுல வந்து அவங்களுடைய தனிப்பட்ட லைஃப் அப்படின்னு ஒண்ணு இல்லாதவே போயிடும். நான் ஏற்கனவே பிரபஞ்சனுடைய விழாவில் சொல்லியிருப்பேன், அவர் ஒரு தடவை மவுண்ட் ரோட்ல வந்து 4 பீர் பாட்டில் வாங்கி வந்தார். நான் அவர் மாதிரி நடிக்கிட்டேன், நான் சொன்னேன், நிக்கிறாரு யாரோ ஒரு பொண்ணு வந்து டிஷர்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டு அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டு, அவர் இந்த பாட்டில புடிமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தாரு. நான் சொன்னேன், சார் இது எவ்வளவு பெரிய தப்பு சார், உங்க பேர்ல எவ்வளவு இமேஜ் இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு, நீ வந்து இது மாதிரி பப்ளிக்ல வந்து பீர் பாட்டிலோட இருக்கலாமான்னு கேட்டேன். அப்ப அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு, அதான் எழுத்தாளனுக்கும் ஒரு லேமேனுக்கும் உள்ள வித்தியாசம், இல்ல போவா நான் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில எந்த இமேஜுமே வேணாம், நான் என்னவாக இருக்கிறேனோ அப்படியே இந்த உலகத்துக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். அப்ப ரூம்ல போட்டிக்கின்னு பீர் குடிச்சேன்னா அது சரியாயிருமா, அது தப்பு இல்லையா, நான் வந்து ஒரு பீர் குடிப்பேன் அப்படின்னா மவுண்ட் ரோட்லயும் நான் வந்து அந்த பீர் பாட்டிலோட இருக்கிறது எனக்கு தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க இதை கம்பேர் பண்ணி உலகம் முழுக்க இருக்கிற எழுத்து சேவை பார்த்தீங்கன்னா ஒரு சுருட்டோட தான் சேவோட போட்டோகிராஃபியை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி ஏராளமான ஆட்கள் பார்த்தீங்கன்னா சிகரெட்டோட ஒரு சுருட்டோட ஒரு ட்ரிங்க்ஸோட எல்லாம் இருக்கிறவங்க பார்த்துருக்கோம். அது என்னன்னா அவங்க வந்து மறைச்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல, தான் என்னவாக தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இருக்கிறோமோ அப்படியே புது வாழ்க்கையிலும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பெரும்பாலான படைப்பாளிகள் இருக்காங்க. அவன் முகப்பூச்சி இல்லாதவனாக தன்னை சமூகத்தின் முன்னால் நிர்வாணமாக காட்டிக்கொள்பவனாக தான் ஒரு படைப்பாளி இருக்கிறான். அவனிடமிருந்து உண்மையான எழுத்துக்கள் பீறிட்டு வருது என்று நான் நம்புகிறேன். பால் சக்கரையா வந்து உங்களுக்கு தெரியும், சக்கரையா வந்து ஒரு மகத்தான படைப்பாளி. உள்ள யாராவது சக்கரையாவை படிக்காத இருந்தீங்கன்னா தமிழ்ல நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு, குறிப்பா சாகித்ய அகாடமி வந்து சக்கரையாவின் கதைகள் வந்து என்னுடைய மனைவி கே வி ஸ்டாலின் அவருடைய சிஸ்டர் கே வி ஜெயஸ்ரீ டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு முழு தொகுப்பு போட்டிருக்காங்க, நீங்க படிக்கணும். சக்கரையா வந்து எவ்வளவு புது புது ஏரியாவில ஒர்க் பண்ணி பாக்குறாரு. எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வந்தாரு, நல்ல இது மாதிரி ட்ரிஸ்லிங் டைம், ஒரு மாதிரி மழை தூளிகளே இது, மாடியில மொட்டை மாடியில உட்காந்து அவரும் அவங்க மக பேத்தி 3 பேர் வந்தாங்க. திடீர்னு வந்து அவர் ஒரு குவார்ட்டர் பாட்டில் எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாரு. சைலிஜாலாம் பதறிட்டா, சார் எங்க வீட்டுல யாருமே இது வரைக்கும் குடிச்சிருக்கிறாரு, ஜெயகாந்தன் கூட வருவாரு ஒருபோது குடிச்சிருக்கிறாருன்னு அவரு என்னை மன்னிக்கணும் சைலிஜா, இதுவரை வாழ்க்கையில நைட்டு குடிக்காம நான் வந்து சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னாரு. அப்புறம் நான் விளையாட்டா கேட்டேன், நீங்க எத்தனை வயசுல சார் குடிக்க ஆரம்பிச்சேன், அவர் சொன்னதை கேட்டா நீங்களா அதிர்ச்சி அடைவீங்க, அவர் சொன்னார் 1.5 வயசுல இருந்து அப்படின்னாரு. 1.5 வயசு அப்படின்னு கேட்டானே, ஆமா நாங்க வந்து கேரளாவில இருந்து சிரியன் கிறிஸ்டியன் ஃபேமிலி, கோட்டயம் கொல்லம் மாதிரியான இடங்கள்ல சிரியன் கிறிஸ்டியன் ஸ்கூல்கள்ல December 1st இருந்து ஒயின் காய்ச்ச ஆரம்பிச்சிருவாங்க. கிறிஸ்துமஸ்க்கான ஒயின் வந்து வீடுகளிலேயே காய்ச்சுவோம். அப்படி காய்ச்சினா எங்க அம்மாலாம் ஒயின் காய்ச்சி முடிச்ச உடனே ஒயின் எடுத்து நாக்க தடவி விடுவாங்க, அப்ப ஆரம்பிச்சிருந்த ருசி அப்படின்னாரு. அப்போ நாம் வந்து என்ன சார் ஒரு பெரிய எழுத்தாளன் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணாமா, இவன் வந்து வாசகர்களுக்கும் தன்னை படிக்கிறவங்களுக்கும் வந்து குடிக்க கற்றுக்கலாம், அதெல்லாம் இல்லை குடிக்க கற்றுக் கொடுக்கல, நான் வந்து இப்படிதான் இருக்கிறோம் அப்படின்றத அப்பட்டமா சொல்றவன் தான் பெரிய ரைட்டரா இருக்கான். சக்கரையாவுடைய ரைட்டிங்க்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கதை இருக்கு தமிழ்ல இருக்கு. அதாவது ஜீசஸ் கிறிஸ்டனுடைய லைஃப்ல அவர் வந்து ஒரு கடவுளா ஒரு தேவகுமாரனா அப்படிலாம் இல்லாம ஒரு சாதாரண மனுஷனா பார்த்து சக்கரையா வந்து 13 கதைகள் எழுதியிருக்காரு, தனி தொகுப்பு வந்திருக்கு இயேசு கதைகள், அதுல யாருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. கதை என்னன்னா உங்களுக்கு தெரியும் பைபிள் கதைய, ஏரோது ராஜா வந்து தன்னுடைய அரச பதவிக்கு
குந்தகம் வந்துருமோ அது பறி போயிடுமோன்றதுனால ரெண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்லும்படி ஒரு உத்தரவு கொடுப்பான். ரெண்டு வயசுக்குட்பட்ட எல்லா ஒரு நாட்டில் இருக்கிற எல்லா ஆண் குழந்தைகளுடைய தலையையும் வெட்டி சீவுங்க அப்படின்னு தன்னுடைய போர் வீரர்களுக்கு. யோசித்து பார்த்தீங்கன்னா இது வந்து கதையில கேட்கும் போது நமக்கு ஒரு மாதிரி நம்மளால ஜீரணிக்க முடியுது. ஒரே ஒரு தாயிட்ட இருந்து ஒரு குழந்தைய ரெண்டு வயசு குழந்தைய ஒரு போர் வீரன் கொடுக்கலான்னு வச்சுங்க, அந்த நிமிடத்தை நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படி ஒரு நாள் முழுக்க ஆண் குழந்தைகளை வெட்டி வீசுகிற ஒரு போர் வீரனிலிருந்து சற்றே அந்த கதையை ஆரம்பிக்கிறார். நானும் ஒளிப்பதிவாளர் ரவிவர்மனும் சேர்ந்து இதை வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமா இந்த படம் இந்த கதையை பண்ணணும் அப்படின்னு பேசுகிறோம். அப்படி அவன் வந்து ஒரு நாள் முழுக்க ஆண் குழந்தைகளை கொண்டுட்டு சாயங்காலம் டயர்ட் ஆகி பச்சை குழந்தைகளின் ரத்தம் முழுக்க தன்னுடைய உடைகளில் தெரித்திருக்க, தன்னுடைய ஷூவில் தெரித்திருக்க ஒரு விபச்சார விடுதி போறான். அங்கிருந்து அந்த கதையை சக்கரை ஆரம்பிக்கிறார். அந்த விபச்சார விடுதியின் தலைவி கிட்ட பேசுவான், ரொம்ப டயர்டாகிற சுந்தனி போடு அப்படிவாங்க. அவர் வந்து அவனை பாப்பா அவன் மேலெல்லாம் ரத்த கவிச்சியா இருக்கும், மனித ரத்தம் அதிலும் குழந்தையின் ரத்தம், அவளால் அதை தாங்கிக்கவே முடியாது. அவன் வந்து ஒரு சோஃபால உட்காருவான், அப்படியே ஹாயா உட்காந்து ரொம்ப டயர்டாகிறேன் சுந்தரி போடு அப்படின்னு மறுபடியும் பேசுவான். இந்த அந்த விபச்சாரிக்கும் அந்த போர் வீரனுக்கும் நடக்கிற உரையாடல் தான் கதை அப்படி வந்து சக்கரை அனுப்பிடுவாரு. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கலாம். அந்த அந்த விபச்சார விடுதியின் தலைவி கேப்பா, நீங்க நீ எத்தனை குழந்தைகளை கொண்ட அப்படின்னு கேப்பா. அவன் சொல்லுவான், நான் கணக்கெல்லாம் வச்சுக்கல, எத்தனை குழந்தைகளை கொண்டேன்னு எனக்கு கணக்கெல்லாம் இல்லை, அப்புறம் எனக்கு எந்த குழந்தையும் நான் மனமோந்து கொள்ளல, ஒரு குழந்தை மீது ஒரு போர் வீரனுக்கு என்ன பகை அப்படின்னு அவன் கேட்பான். ரொம்ப முக்கியமான வேர்டு இருக்கு, ஒரு குழந்தையின் மீது ஒரு போர் வீரனுக்கு என்ன பகை இருக்க முடியும், குழந்தையின் மீது இல்லை எதிர்நாட்டின் போர் வீரர்கள் மீது கூட எங்களுக்கு என்ன பகை, அரசாங்கத்துக்கும் அவர்களுக்குமான பகையை பகையில் நாங்கள் பலியாளர்களாக ஆக்கப்படுகிறோம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படி அந்த உரையாடல் போ அந்த விபச்சார விடுதியின் தலைவிக்கப்பா, இவ்வளவு குழந்தைகளை கொண்டு விட்டு ஒரு குழந்தை உயிரோடு இருக்க வேண்டுமான்னு கேட்பான். எல்லா தாய்மார்களும் அவங்க குழந்தை இழந்துடணும், எல்லா ரெண்டு வயசு குழந்தைகளையும் செத்துடணும், மரியாதைய குழந்தை மட்டும் நல்லா இருக்கணுமா, அப்படி ஒரு குழந்தை எதுக்கு இந்த உலகத்துல அப்படின்னு அவன் கேட்பான். உரையாடல் வந்து பயங்கர தர்க்கங்களின் மூலமாக அப்படியே போயிட்டே இருப்பான். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அந்த விபச்சார விடுதியினுடைய மாடியில ஒரு சின்ன சவுண்ட் வரும், ஒரு குழந்தை அழுகிற சத்தம், டக்குன்னு ரெண்டு பேரும் கான்சியஸ் ஆயிடுவாங்க. அவனை அப்படியே மாடியை பார்ப்பாங்க. அந்த விபச்சார விடுதியின் தலைவி சொல்லுவா, சார் எங்க வீட்டுல வந்து பூனை கூட குழந்தை மாதிரியே கத்துது அப்படின்னு சொல்லுவா. உடனே அந்த போர் வீரன் சொல்லுவான், இல்ல அது குழந்தையா, அது குழந்தையாக இருந்தாலும் கூட நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், நான் கடமைக்காக தான் அந்த குழந்தைங்களை கொண்டேன், உங்க டியூட்டி முடிஞ்சிச்சு, சுத்தனி போடு டயர்டாகுது அப்படின்னு சொல்லுவான். அவன் அவன் மறுபடியும் சொல்லுவான், ஒருவேளை நாங்கள் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிற அந்த இயேசு என்கிற அந்த மேசியாதான் மேல இருக்கிற குழந்தை அப்படின்னா கூட நான் கொல்ல மாட்டேன், ஏன்னா என் டியூட்டி முடிஞ்சிச்சு, மனமும் வந்து நான் ஒரு குழந்தைய கூட கொல்ல, சுத்தனி போடு என்று சொல்லி கொண்டே இருப்பான். உண்மையிலேயே சக்கரையா அந்த கதையை எப்படி எழுதுறாருன்னா, அந்த குழந்தை இயேசு கிறிஸ்து தான், மேல வந்து மரியாதும் யோசிப்பும் இயேசுவும் தான் பதுங்கி இருக்கிறார்கள், காலையில் 4 மணிக்கு யாருக்கும் தெரியாமல் ஒரு பூனை போல் நடந்து அவர்கள் 3 பேரும் கீழே இறங்கி வருகிறார். கீழே இறங்கி வந்து வரும்போது அந்த போர் வீரனுடைய ரூமை வந்து மரியாதை பாக்குறாங்க. அவன் வந்து மல்லாந்து அடிச்சு பத்து, சுந்தனை போடு டயர்டாகுது, சுந்தனை போடு டயர்டாகுதுன்னு சொன்னேப்பான். இவர்கள் இறங்கி கீழே வருவாங்க. பனி கொட்டும் டிசம்பர் மாதம் அது, உங்களுக்கு தெரியும் இயேசுவின் பிறந்த நாள் டிசம்பர் 25ஆம் தேதி. அப்படியே வந்தோடனே ஒரு கோவேற்கருதி அவர்களுக்காக பயணத்திற்கு ரெடியாகும். இந்த கோவையர் கருதியின் மீது மரியால் உட்கார வைக்கப்படுவார். இந்த குழந்தையை அவள் அணைத்துக் கொள்வார். யோசிப்பு கூட நடந்து போவார். போகிற போது அந்த விபச்சார விடுதியின் தலைவியை பார்த்து மரியால், ரொம்ப நன்றி, இந்த வாழ்க்கையில் இந்த தருணத்தை நாங்கள் மறக்கவே மாட்டோம் சொல்வார். மரியால் சொல்லுவாங்க, அந்த விபச்சார விடுதியின் தலைவி சொல்வார், என்னைக்காவது ஒரு நாள் இந்த குழந்தை தான் இந்த உலகத்தை ஆளப்போகுதுன்னு எனக்கு தெரியும், அதன் ஆளுகைக்குட்பட்டு இந்த உலகம் வருகிற போது அதனுடைய உலகத்தில்
வாழ்நாள் முழுக்க பாவம் செய்து கொண்டிருக்கிற எனக்கும் ஒரு சின்ன கருணை காட்ட சொல்லுங்கள், ஒரு சின்ன தயை காட்ட சொல்லுங்கள், ஒரு சின்ன அன்பை என் மீதும் அந்த குழந்தை நீங்கள் அம்மா என்கிற முறையில் சொல்லி என் மீதும் அன்பு காட்ட சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். மரியாள் ஒரு புன்னகையை மிகுந்த உதடுகளோடு நிச்சயமாக என்று சொல்வார்கள். அவர்கள் போவே இருக்கிறதுகளோடு நடந்து போவார்கள். ஒரு 10 ஸ்டெப் போயிருப்பார்கள். எதையோ மறந்து விட்டவர் மாதிரி அந்த விபச்சார விடுதியின் தலைவி ஓடி வருவார். வந்து மரியாதையிடம் அந்த கோவியர் கல்வியின் முன்னால் நின்று சொல்வார், ஐயோ நான் ஒன்னு மறந்துட்டேன், இந்த குழந்தை தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இந்த உலகத்தை கொண்டு வருகிற போது அந்த போர் வீரனையும் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்வார். மரியாள் இவ்வளவு கருணை மிக்கதாக மனித வாழ்க்கையும் மனித அன்பும் இருக்கும். நண்பர்களே, ஒரு நாள் முழுக்க 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொள்ளுகிற ஒரு போர் வீரனை இந்த குழந்தை ரட்சிக்க வேண்டும் என்று மரியாதை சொல்வே அந்த விபச்சார விடுதியின் தலைவி சொல்வாளே என்றால், நர்க்கமே ஒரு போர் வீரனுக்கும் ஒரு விபச்சாரிக்கும் நடக்கும் என்றால் நாம் ஏன் மனிதர்கள் மீது அன்பு செலுத்த தவறிவிட்டோம்? நாம் ஏன் பகைமைகளால் இந்த உலகத்தை பார்க்கிறோம்? நாம் ஏன் கோடுகள் இல்லாத உலக வரைபடத்தை இன்னும் பார்க்க தவறிவிட்டோம் என்று ஏக்கமாக இருக்கிறது. இந்த உலகம் அன்பினால் சூழப்பட்டிருக்கிறது, ஆனால் எத்தனை குரூரங்கள். ஒரு கடைய மூல என்பதற்காக ஒரு அப்பாவை ஒரு மகன் முன்னால் நிர்வாணப்படுத்துகிற போலீஸ்காரனுக்கு அந்த மனநிலையை கொடுத்தது எது? ஒரு மகன் பத்த மகன் முன்னாடி ஒரு அப்பாவை நிர்வாணமாக நிற்க வைத்து ஒரு அப்பாவை குற்றவாளியாக்கி அந்த பையன் முன்னாலேயே அப்பாவை அடித்து கொன்று அந்த அப்பாவின் முன்னால் அந்த பையனை அடித்துக் கொள்ளுகிற வன்மத்தையும் குரூரத்தையும் போலீஸ்காரர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று தெரியவில்லை. இவர்களிடம் இருந்த கருணை, இவர்களிடம் இருந்த அன்பு, இவர்களிடம் இருந்த ஒரு தந்தமை ஸ்தானம், இவர்களிடம் இருந்த ஒரு குடும்ப தலைவன் என்கிற இடமெல்லாம் எங்க போனதுன்னே தெரியவில்லை. கைதி என்று நான் ஒரு கதை சொல்லியிருப்பேன், உங்களில் பலர் கேட்டிருக்கக்கூடும், ஜெயமோகனுடைய கதை. அந்த கதையில் அப்பு என்கிற ஒரு நக்சலைட்டை என்கவுண்டரில் சுட்டு கொன்ற ஒரு கதை தான் ஜெயமோகன் அதை எழுதியிருப்பார். ஆனால் இன்றைக்கும் போலீஸ் ரெக்கார்டுகளில் அப்பு என்கிற அந்த நக்சலைட் தேடப்படும் குற்றவாளிகளில் ஒருவராக இருக்கிறார், போலீஸ் தேடிக்கொண்டே இருக்கிறது என்ற ரெக்கார்டு இருக்கிறது. ஆனால் 20 வருடங்களுக்கு முன்னால் அந்த அப்புவை தர்மபுரி காட்டில் என்கவுண்டர் செய்து குழி தோண்டி புதைத்த ஒரு கதை தான் அந்த கைதி என்கிற கதை. அந்த கதையில் அப்பு அடிச்சு அப்படியே இயேசு கிறிஸ்துவை தூக்கின் போற மாதிரி காட்டு பண்ணியை தூக்கின் போற மாதிரி அவனை தூக்கின் போவான். அவன் டீ குடிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க அதிகாலையும். அவன் வந்து 3 தலையாட்டுவான், டீ குடிக்க முடியாது அவனால், அவ்வளோ அடி நார் நாராக அவனை கிழிச்சிருப்பாங்க, டீ குடிச்சா வெளியே வரும். ஆனால் அந்த கஷ்டத்தில் அவன் ஒரு போலீஸ்காரனின் காதில் ஏதோ ஒரு வார்த்தையை முணுமுணுப்பான். அந்த வார்த்தைக்கே வலுவு இருக்காது, அப்படியே ஒரு முணுமுணுப்பான், எல்லாம் முடிஞ்சிடும். அவன் வந்து என்கவுண்டர் பண்ணிடுவாங்க, அவன் வந்து ஒரு குழியில போட்டு பதிச்சிருவாங்க, அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று குழி மூடப்பட்டுருவான், எல்லாம் முடிச்சிடும். வந்தோடனே எல்லாரும் போயிடுவாங்க. போன பிறகு அந்த போலீஸ்காரன்ட்ட ஒரு சக போலீஸ்காரன் கேட்பான், சரிடா அந்த அப்போ வந்து உன் காதல ஏதோ சொன்னானே, என்ன சொன்னான் அப்படின்னு கேட்பான். ஏன்னா இவங்க ராத்திரி முழுக்க அவனுக்காக குழி வெட்டியிருப்பாங்க, ராத்திரி முழுக்க அவங்களுக்காக கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவன் சொல்லுவான், உங்க வேலையும் பாவம் தான் இல்ல தொடர் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் 2 வருடத்திற்கு பிறகு அந்த போலீஸ்காரன் தான் மனநிலை பாதிக்கப்பட்டு தான் செய்த ஏதோ ஒரு குரூரத்திற்காக மனச்சிதைவுக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு மனநோய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தன்னுடைய சக நண்பர்களிடம் இந்த அப்பவின் கதையை சொல்லுகிறார். ஒரு கரும்புருவி சுத்தி சுத்தி வந்துச்சு சார் அவரை புதைக்கும் போது, என்னால் அந்த கரும்புருவியினுடைய சத்தத்திலிருந்து மீளவே முடியவில்லை என்று அந்த போலீஸ்காரன் சொல்கிறார். அந்த கரும்புருவி என்கிற படிமம் தான் நம்முடைய மனசாட்சி. இந்த கரும்புருவி உங்களை தூங்க விடவே விடாது, உங்களுடைய தூக்கத்தை பிராண்டும், உங்களுடைய மனசாட்சியை தட்டி எழுப்பும், நீ செஞ்சதெல்லாம் கரெக்ட் தானடா என்று உன்னை கேள்வி கேட்கும். உன் குழந்தைகள் மீது அந்த கரும்புருவி ஒரு கரிய பிசாசை மாதிரி பறந்து போகும், உன்னால் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த உலகில் எல்லா தீய விஷயங்களையும் எல்லா குரூரங்களையும் எல்லா வன்மத்தையும் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த உலகத்தில் பரிசுத்தவான்
பியூரான ஆள் என்று ஒரு மனிதனும் இல்லை நண்பர்கள். ஒரு மனுஷன் ஒரு கட்டத்தில் நல்லவனாக இருக்கலாம், ஒரு கட்டத்தில் அதே மனிதன் எல்லா அயோக்கியத்தனங்களையும் செய்யலாம். இன்னொரு பெரிய அயோக்கியனாக ஒருத்தன் இருக்கலாம், கொலைகாரனாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாய்க்கு குட்டிக்கு பாலும் பொறையும் வாங்கி தருகிற ஒரு அன்பை சுரப்பவனாக அதே மனிதன் இன்னொரு கட்டத்தில் இருக்கலாம். ஆக மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரே மாதிரியான கட்டின் வரும்போதெல்லாம் என் வீட்டுக்காரர் நல்லாதாசா இருந்தாரு, 35 வயசுக்கு அப்புறம் தான் டெய்லி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்ற நூற்றுக்கணக்கான பெண்களை நமக்கு தெரியும். அப்படி என்றால் கட்டின் வரும்போது அவர் மிகுந்த காதலோடு தான் இருந்தார். ஆனால் வாழ்க்கை என்கிற குரூரத்தில் அந்த காதல் எல்லாம் கரைந்து போய் வெறும் வெறுப்பும் பெண்ணுரிமைத்தனமும் ஆண் ஆதிக்கமும் மிகுந்த மனிதர்களாக மனிதர்களை மாற்றுகிறது, ஆண்களை மாற்றுகிறது. ஆண் பெண் உறவுகளை பற்றியான ஒரு சரியான புரிதல்கள் இன்னும் தமிழ் சமூகத்தில் வரவில்லையோ என்று என்ன தோன்றுகிறது. ஆண் பெண் ஜெயகாந்தன் எப்பயும் என்னை பத்தி சொல்லும் போது சொல்லுவாராம், எனக்கு இந்த பவாவும் சைலஜாவும் ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்லாம என்னையா இருக்குது புருஷன் பொண்டாட்டியா வாழறதுல, புருஷன் சொல்லுவான் பொண்டாட்டி செய்வா, காஃபி போட்டு வாடினா இவன் காஃபி போட்டு கொடுப்பா, சோதாய்க்கு கொடுத்தீங்கன்னா சோதாய்க்கு கொடுப்பான், நாங்க நல்ல வாழ்க்கை வந்துட்டுனா என்னடா வாழ்க்கை வந்தாங்கன்னு கேப்பார். அவர் எங்களை பத்தி சொல்லும் போது அவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள், அதான் ரொம்ப முக்கியம் என்று சொல்வார். அப்போ ஆண்களும் பெண்களும் மனைவியும் கணவனும் நண்பர்களாக தங்கள் வாழ்க்கையை கடக்கிற போது அந்த வாழ்க்கை இன்னமும் சுவாரஸ்யமாக இருக்கு, அந்த நட்பு இன்னமும் அடர்த்தியாக இருக்கு. மன்சே புத்திரனின் ஒரு புகழ்பெற்ற கவிதை இருக்கிறது, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடவேண்டிய இடைவெளி எதுவென்று துல்லியமாய் கணக்குண்டு, ஒரு தென்னை மரத்திற்கும் இன்னொரு தென்னை மரத்திற்கும் இடவேண்டிய இடைவெளி எதுவென்றும் எனக்கு தெரியும், நீயும் நானும் வாழ்நாள் முழுக்க செழித்து வளர இடவேண்டிய இடைவெளி எது என்று ஒரு கவிதை ஒரு மனைவிக்கும் கணவனுக்கும் சொல்லப்பட்டது, ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் சொல்லப்பட்டது, ஒரு அம்மாவுக்கும் மகளுக்கும் சொல்லப்பட்டது, ஒரு நண்பர்களுக்கு உள்ளே சொல்லப்பட்டது. எந்த டிஸ்டன்ஸ்ல நாம பயணித்தால் வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமாக பயணிக்க முடியும், அந்த டிஸ்டன்ஸ் மனிதர்களுக்கு எப்பொழுதும் தெரியாது. சார் 25 வருஷம் ஃப்ரெண்டு சார், 100 ரூபாய்க்காக அடிச்சுனாங்க சார் அப்படி சொல்றதுல என்னன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தெரியல. நாம் எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது தெரியல சார், புருஷனும் பொண்டாட்டியும் பேசி 13 வருஷம் ஆச்சு சார், இந்த குரல் எல்லாம் எங்கிருந்து வருகிறது, இந்த தூரங்களை நமக்கு நம்மால் கடக்க தெரியவில்லை. மனிதர்கள் எவ்வளவு அறிவுஜீவியான மனிதர்களும் திணறுகிறார். மனித படைப்பாளி என்பவன் ஒரு சமூகத்தை பிரதிபலிக்கிறார். புதுமைப்பித்தன் மறுபடியும் சொல்வார், படைப்பாளினா கொம்பு முளைச்சவனா என்று கேட்பார். ஆம், கொம்பு முளைச்சவன் தான் என்று அவரே பதில் சொல்கிறார். ஏன்னா நீங்களும் நானும் பார்க்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கடந்து போய்விடுகிறீர்கள். நீங்க கடந்து ஆபீஸ்க்கு போயிருங்க, அல்லது கடந்து வீட்டுக்கு போயிருங்க, விவசாயத்துக்கு போயிருங்க, ஆனால் ஒரு படைப்பாளி மட்டும்தான் தான் பார்த்ததை எழுதி வைக்கிறார், படைப்பாக அதை உருவாக்குகிறார், பதிவாக்குகிறார், அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து சொல்கிறார். திருக்குறளுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடிய நிகராக வைக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை நீங்கள் எழுதியிருக்க கூடும், அது ஒரு புக் ரேக்ல யாரோ ஒரு ஒரு முகம் தெரியாத ஒரு ஆளுடைய புக் ராக்ல திருக்குறள், பைபிள், எஸ்ராமகிருஷ்ணன் கதைகள், வெள்ளாமை என்கிற பே மகேந்திரனுடைய நாவல், இப்படி எல்லாமே அடுக்கி வைக்கப்பட்டது. அப்படி என்றால் அதற்கு தகுதியானதாக உங்களுடைய படைப்புகளை நாம் உருவாக்க வேண்டாமா? அதுதான் படைப்பு. அப்படி உருவாக்கின, அப்படி உண்மையாக 100% உண்மையான படைப்புகளை உருவாக்கின படைப்பாளிகள் தான் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். தாஸ்தாவஸ்கியும் டால்ஸ்டாயும் இன்னைக்கு எங்க இருக்கிறார்கள் என்றே தெரியாது, ஆனால் தினந்தோறும் தமிழில் 10 பேராவது, உருதியில் 10 பேராவது, மலையாளத்தில் 100 பேராவது அந்த பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி என்றால் அமரத்துவம் வாய்ந்த கதைகளை அவர்கள் உருவாக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறார். நாம் ஜெயகாந்தன் வந்து திருவண்ணாமலையில் பேசும்போது சொன்னார், நான் குனிந்தே பழக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் நான் நிமிர்ந்து நடக்கிறேன், நான் நிமிர்ந்து நடக்கிற நானே உங்களுக்கு திமிர் பிடித்தவன், கொழுப்பு பிடித்தவன், அகங்காரம் பிடித்தவன் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் நான் இன்னும் நிமிர்ந்துதான் நடப்பேன் என்று சொல்வார். நீ குனிஞ்சிருக்கிற, தயவுசெய்து நீ நிமிரு, நான் நிமிர்ந்தேதான் வாழ்ந்து பழக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த தலைகணம், இந்த ஈகோ அல்லது தான் என்ற அகங்காரம்
இதெல்லாம் ஒரு படைப்பாளிக்கு ஏன் வருகிறது என்றால் அவன் இந்த சமூகத்தில் நிமிர்ந்து நடப்பவனாக இருக்கிறான். அவன் ஒருபோதும் குடிய போவதே இல்லை. பிரபஞ்சன் எங்களுக்கு அடிக்கடி ஆண்டன் செக்காவருடைய ஒரு முக்கியமான கதையை சொல்வார். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கிற கிளர்க், நாம் இதில் நிறைய பேர் ஆசிரியர்களாக இருக்கலாம், அலுவலகத்தில் வேலை பார்க்கலாம். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கிற கிளர்க் ஒரு நாள் சாயங்காலம் நாடகம் பார்ப்பதற்காக போவார். நாடகத்தை வந்து 600 பேர் இருப்பாங்க. நான் அவங்களாம் அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை, ஏன்னா நாடக தியேட்டரே இப்பெல்லாம் இல்லை, உட்காந்து நாடகம் பார்ப்பார். நாடகம் நடந்து கொண்டே இருக்கிற போது தனக்கு முன் சீட்டில் ஒரு ஆள் உட்காந்துப்பார், அதுக்கு பின்னாடி இவன் உட்காந்துப்பான். திடீர்னு இவனுக்கு தும்மல் வந்துடும். இப்போ கொரோனாலாம் இல்லை, அதனால அவனுக்கு தும்மல் வந்துடும். அவன் தும்மிடுவான். அவன் தும்மினோடனே இந்த முன்னாடி சீட்டில் உட்காந்தார்ல, அவர் ரொம்ப கேஷுவலாக திரும்பி பார்ப்பார். திரும்பி பார்க்கும்போது தான் இவன் இருட்டில் அவரை பார்த்துட்டோடனே இவனுக்கு அப்படியே பயந்து நடிக்குவான். என்னன்னா இவனுடைய அதிகாரி அவரும் இவனும் சேர்ந்து ஒரே நாடக தேட்டரில் நாடகம் பார்க்க வந்துக்கிறான். அதிகாரி திரும்பி பார்த்தார்ல, ஒருவேளை கோபமா பார்த்தாரோ அப்படின்னு அவனுக்கு தோணும். அவனால அதை கட்டுப்படுத்தவே முடியாது. அவன் உடனே எஸ்கியூஸ் மி சார் அப்படின்னா அவர் மறுபடியும் திரும்பவர், சார் தும்பல்ன்றது இயற்கையா வர ஒண்ணு, நான் வேணும்னே தும்பல, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அவர் நாடகம் பார்ப்பார். இட்ஸ் ஓகே அப்படின்னு அவர் சொன்னார்ல, அந்த வார்த்தை கோபமா சொன்னாரா சாதாரணமா சொன்னாரான்னு இவனால புரிஞ்சுக்க முடியாது. அதனால இவனை மறுபடியும் குழப்பிக்குவான். குழப்பி மறுபடியும் அவரை கூப்பிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார், தும்பல்ன்றது சாதாரணமா வர ஒரு விஷயம்தான், தெரியாம நான் தும்பிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னுவான். இப்ப அவர் பயங்கர கோபம், ஏன்னா அவர் நாடகம் பார்க்க விடாம இவன் தடுக்கிறான். அவர் சொல்றாரு, நீ வாய முன்னு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாடகம் பார்ப்பார். அதோட விட்டுருக்கலாம். இவன் மறுபடியும் கொஞ்ச நேரம் பொழுது இப்ப உண்மையிலேயே அதிகாரி கோபம் வந்துச்சு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அவன் வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார், பயங்கர கடுகடுப்பான முகத்தோட அவர் திரும்பி பார்ப்பார். தும்மல்றது இயற்கையா வரும் அப்படின்னு ஆரம்பிப்பான். இப்ப நீ வாய மூடி இல்ல தியேட்டர்ல லைட் போட்டு வெளியாச்சுக்கோங்க, அவனால இருக்கவே முடியாது, ரொம்ப பதப்பதைப்பா இருப்பான். நாடகம் முடிய போகுது, இவன் நாடகமே பார்க்க மாட்டான், எழுச்சு போய் வாசல்ல நின்னுவான். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நாடகம் பார்த்துட்டு வரும்போது அந்த அதிகாரி வருவார், உடனே இதெல்லாம் மறந்துட்டு பாரு. ஆனா இவன் மறக்க மாட்டான். இவன் வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார் தும்மல்றது அப்படின்னு ஆரம்பிப்பான். அவருக்கு தெரிஞ்சிடும் இவன் தான், நீ வந்து ஒழுங்கா போகல, ஐ ஹவ் லோடட் துப்பாக்கி, நான் வந்து துப்பாக்கியை வந்து லோட் பண்ணி வச்சுக்கிறேன், தயவுசெய்து அதை பிரயோகிக்க மாதிரி வச்சுக்கிற அதை போயிடுன்னு சொல்லிட்டு போயிடுவார். செக்காவ வந்து அந்த கதையை எப்படி எழுதுறாருன்னா, இவன் வீட்டுக்கு போவான், நாடகம் முடிஞ்சு வீட்டுக்கு போவான், சாப்பிட முடியாது. அதிகாரியை நம்ம இவ்வளோ கோவப்பட்டுட்டோமே, இந்த சனியை முடிச்ச தும்மல் அப்போ வராது இருந்துருக்கலாமே அப்படிலாம் அவனுக்கு தோணும். சாப்பிடவே மாட்டான். அந்த பனிப்பிரதேசத்தில் ரஷ்யாவில் அவன் ஒரு பனி பிசாசு மாதிரி மாஸ்கோவின் அந்த வீதியில் நடந்து வந்தான் என்று செக்கோவில் தனியா வருவான். வந்து அந்த அதிகாரி வீட்டுக்கு போவான். அந்த அதிகாரி வீட்டுக்கு போய் காலிங் பெல் அனுப்புவான். அது காலிங் பெல்லாம் கிடையாது, அது வந்து ஒரு பெல் இருக்கும், அந்த அதிகாரியுடைய பெட்ரூம்ல இருக்கும் அது. அந்த அதிகாரி யாருன்னா இராணுவத்தினுடைய மிக முப்படை தளபதிகள் சொல்றல, அந்த மாதிரி ஒரு தளபதி. யார் அவனை எழுப்பலான்னா, ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி எழுப்பலாம், ஒரு 3 புரோட்டோகால்ல இருக்கிறவங்க மட்டும்தான் அவரை எழுப்பவே முடியும். இவன் போய் பெல் அடிச்சுவான். அவர் அவசர அவசரமா எழுச்சி யூனிஃபார்ம்லாம் போட்டு துப்பாக்கிலாம் லோட் பண்ணி இந்த 3 பேர்ல யாரோதான் வந்திருக்க கூடன்னு வந்து பார்த்தா இவன் நிற்பான். இவனை பார்த்தோடனே அவருக்கு அப்படியே நிப்பணும்னே அவன் சொல்லுவான், சார் மன்னிச்சிருங்க சார், தும்மல்ன்றது அதுவே வந்த ஒண்ணு, நான் வேணும்னே தும்மல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவான். அவருக்கு என்ன பண்றதுனே தெரியாது. நீ ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போயிடுறா அப்படின்னு அவனுக்கு திட்டி அனுப்பார். அதை அதோடு முடியவில்லை நண்பர்களே. செக்காவை எழுதுகிறார், அவன் வீட்டுக்கு வந்தான், பின்னரவில் வந்து படுத்தான், அப்படியே செத்து போனான் என்று இருக்கிறார். தி டெத் ஆஃப் தி கிளர்க் என்ற அந்த கதைக்கு பெயர். ஒரு குமஸ்தாவின் மரணம். நாம் இந்த மனநிலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நமக்கு தொழிற்சங்கங்களும் அரசியலும் அரசியல்படுத்தப்பட்ட படிப்பும் நம்மை இந்த வாழ்க்கையிலிருந்து உயர்த்தி இருக்கிறது, அல்லது வேறு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம். அம்பேத்கரும் பெரியாரும் கார்ல் மார்க்ஸும் இந்த விஷயத்திலிருந்துதான் மனிதனின் முதுகெலும்பை நிமிர்த்துவதற்காக மட்டும்தான் தங்களுடைய வாழ்நாள் எல்லாம் எழுதினார்கள், தங்கள் வாழ்நாள் எல்லாம் பேசினார்கள், தங்கள் வாழ்நாள் எல்லாம் இயங்கினார்கள். இதை நாம் ஒரு உப்பு மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஒரு உணவில் உப்பு மாதிரி மனித சரீரத்திற்கு மனித சாரத்திற்கு
இந்த ஆளுமைகளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தத்துவங்களையும் அவர்களுடைய தத்துவார்த்த தர்க்கங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு மேற்கொள்ள வேண்டியது, நாம் விவாதிக்க வேண்டியிருக்கு. வெறும் மனிதனாக வாழ்ந்து ஒரு வீடு வாங்கி ஒரு இஎம்ஐ கட்டி ஒரு கார் டியூல வாங்கி அந்த காரை ஓட்ட முடியாம அதுக்கு பெட்ரோல் போட முடியாம இப்படி வாழ்ந்து தங்களுடைய பிள்ளைங்களை ஒரு ஒரு நர்சரி ஸ்கூல்ல படிக்க வச்சு ஒரு மஞ்சா வேன்ல அவங்களுக்கு தூக்கி போட்டு அப்புறம் அவங்கள படிக்க வச்சு அவங்கள ஒரு டாக்டர் ஆக்கிட்டு அவங்கள ஒரு இன்ஜினியர் ஆக்கிட்டு அப்புறம் நம்மள வந்து திண்ணையில உட்கார வச்சு வயசாயிடுச்சு அப்படின்னு ஒரு நாள் செத்து போவதில் இந்த உலகத்தில் நாம் என்னத்தை கண்டோன்னு இருக்கோம். ஒரு சக மனிதனோடு நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு தெருவுல இந்த தெருவுல நிறைய பேர் இருக்கிறாங்க. கம்ப்ளீட்டா நான் இருக்கிற இடம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஏரியா. மிடில் கிளாஸ் ஏரியான்னு சொல்றதுக்கே உண்மையிலேயே நீங்க யாரும் திட்டாதீங்கன்னா ஒரு மாதிரி அருவறுப்பா இருக்கு. ஏன்னா மிடில் கிளாஸ் ஏரியாக்கள்ல சுத்து ஜன்னல்களும் கதவுகளும் பூட்டப்பட்டதா இருக்கு. அவன் அவன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறான். அப்படியே பயங்கர இப்போ என்னுடைய நண்பர் ரத்தன வேணும் வந்திருக்காரு. ஒரு பா வடிவத்துல அவர் ஒரு அபார்ட்மெண்ட் தருகிறாரு. இந்த இந்த இடத்துல நின்று கீழே பிளாங்க் இருப்போம். அந்த எதிர் வீட்டுக்காரர் ஒருத்திருப்பார், அவர் ரிட்டையர்டு ஐஆர்எஸ் ஆபீசர். இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாக்கிங் போவாங்க. ஒரு மூணு நாள் இவர் தஞ்சாவூருக்கு சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு வந்து நாலாவது நாள் வாக்கிங் போனல எழுச்சா சார் சார்னு கத்துறாரு. அந்த வீட்டில் தான் அவங்க அம்மா அந்த அந்த வீட்டுக்கார அம்மா வராங்க. வந்து இப்படி கை காமிக்கிறாங்க, கை காமிக்க இல்லை போயிட்டாரு செத்துட்டாருப்பா. ஒரு கை காமிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு அந்த அம்மா உள்ள போயிடுச்சு. அவ்வளோதானா மனித வாழ்க்கை, அவ்வளோதானா ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐஆர்எஸ்க்கான மரியாதை, அவ்வளோதானா மனிதர்களுக்கு. நம்ம நம்ம கிராமங்களில் மாறிடுச்சு அழுவாங்கல்ல பெண்கள், அப்படியே ஏழு ஊருக்கு கேட்குற மாதிரி கதறி அழுகிற சத்தம் இல்லை. எதுவுமே வேணாண்டா அப்படின்னு ஒரு சமூகம் நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு. இந்த கொரோனாலாம் அதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கு. ஒருத்தர் செத்துட்டானா நீயே எடுத்துமே அடக்க மாட்டேன், சொந்தக்காரன் கூடன்னு சொல்லாத, பிள்ளைங்க கூட வர வேணாம் என்கிற இடத்துல நம்மளை இயற்கை கொண்டு போகுது. இயற்கை கொண்டு போவதற்கு முன்னால் இந்த உலகமயமாக்கலும் இந்த தனியார் மயமும் இந்த மாதிரியான மனித உறவுகளை சிதைத்து போடுகிற விஷயத்தை இந்த உலகம் முழுக்க ஆதரித்துட்டார். ஒவ்வொருவரும் தனித்தனியாக வாழ்ந்து பழகு, சுயநலவாதியாக வாழ்ந்து பழகு. உன் பிள்ளைகள் உன் பேர பசங்க உன் குடும்பம் அதற்கு மட்டும் சொத்து சம்பாது, அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணும். இந்த உலகம் குட்டிசவரான நீ கவலைப்படாத என்கிற விஷயங்களை இந்த கல்வி அமைப்பே நமக்கு கற்றுக் கொடுக்குது. சின்ன வயதில் ஒன்னாம் கிளாஸ்ல முதல் பாடம் என்னன்னு நம்ம எல்லாரும் நம்முடைய நினைவுகளை பின்னோக்கி திரும்பி பார்ப்போம். குடும்பம் அதான் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஒன்னாம் கிளாஸ்ல. குடும்பம்னா யார் யார் இருப்பாங்கன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. நம்முடைய குழந்தைகளுக்கு நம்மளை கற்பிக்க வைக்கிறது. அப்பா செய்தித்தாள் வாசிக்கிறார், அம்மா சமைக்கிறார், அக்கா வீடு கூட்டுகிறாள், தம்பி விளையாடுகிறார். சா ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு தம்பின்னா அவன் விளையாட போக வேண்டியவன், தங்கச்சின்னா அவன் வீடு கூட்ட வேண்டியவன் என்பது மூளையில போய் பதியுது. அந்த பிள்ளை எப்படி ஆணாதிக்கம் இல்லாத ஒரு பிள்ளைய அந்த சமூகத்துல வளருவான். அப்பான்னா ஈசி சேர்ல படிச்சுக்கின்னு பேப்பர் படிப்பாரு, அம்மா அப்பாவுக்கு காஃபி போட்டுப்பாங்க. ஏன்னா அதை மாத்தி போட்டுப்பாரு, அம்மா ஈசி சேர்ல உட்காந்து பேப்பர் படிக்கட்டும், அப்பா ஒரு நாளைக்கு டீ போட்டுமே, டீ வராதவா போயிடும்போது. அப்படியான பிற்போக்குத்தனமான குழந்தைகள் கற்றுக்கொள்ள கூடாத விஷயங்களை ஒரு கவர்மெண்டே கற்பிக்கிறது என்றால் நம்முடைய மூளையை அது கரெக்ட் ஆக்குகிறது என்றார். எங்களுக்கு நல்லா இருக்கு, நான் இன்னைக்கு மதியானம் முழுக்க நிலத்துல வேலை பார்த்துருந்து டயர்டா படுத்தேன். நிலத்தில் வேலை பார்க்கிற ஒரு ஆணாளுக்கு ஒரு நாளைக்கு கூலி 500 ரூபாய், அதையே வேலை பார்க்கிற ஒரு பெண்ணாளுக்கு ஒரு முழு நாள் வேலை பார்த்தால் அவர்களுக்கு கூலி 300 ரூபாய். இந்த 200 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்குதுல்ல, இது ஆண் என்கிற பாலினத்திற்காக மட்டுமே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஊதியம். நீங்க நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என் வேலையை ஆனால் வேலையை பொண்ணால் செஞ்சிருவாளா அப்படிலாம் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நீங்கள் தலைபறிக்கிற வேலையையும் தலை வெட்டுகிற வேலையையும் ஒரு ஆணால் செய்ய சொல்லுங்க பார்க்கலாம், அவனுடைய முதுகு வளையவே வளையாது. பெண்களுக்கு சின்ன வயதிலிருந்து கிராமப்புற பெண்கள்
களைவெட்டி நாத்து நட்டு முதுகெலும்பு வளைந்து வளைந்து அவர்கள் இந்த இந்த தம்முடைய உடம்பை உரமேற்றிக் கொண்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு பாதி கூலி, இந்த ஆணாளுக்கு முழு கூலி. ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கிறார்கள் வயல்வெளியில்னு வச்சுங்க. அந்த 6 மணிக்கு 5 மணிக்கு வேலை முடிகிறது. ஆண் அதோட நேரம் டாஸ்மாக போறான் அல்லது ஓய்வெடுக்கிறான். ஆனால் அந்த பெண் சுள்ளி பொறுக்குகிறாள். நம்பருக்கு வர வழியெல்லாம் சுள்ளி பொறுக்குன்னு வரா, தீர ஆஞ்சுன்னு வரா. இப்படி பல வேலைகளை வந்து வந்த உடனே ஒரு முகம் கூட கழுவாமல் அடுப்பு பத்த வைக்கிறார். இந்த இவன் டாஸ்மாக்கு போயிட்டு வந்து அந்த தம்டமாடை அதுக்கும் சேர்த்து அவர் சமைக்கிறான். 2 வேலைகள் அவள் உழைக்கிறாள். ஆனால் அவள் இந்த சமூகத்தில் 2ம் தர பிரஜையாக நடத்தப்படுகிறார். இந்த விஷயங்களைத்தான் எழுத்தாளர்கள் மறுபடியும் மறுபடியும் எழுதி தீர்க்கிறார். பெண்களுக்கான கனவுகள், பெண்களுக்கான நிறங்கள், பெண்களுக்கான அபிலாஷைகள், இது எல்லாம் யாரோ ஒரு ஆணால் புனைத்தெறியப்படுகிறது. அந்த ஆள் அப்பாவாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம். ஆனால் யாரோ ஒரு ஆண் இந்த பெண்ணின் கனவை துணை தெரிகிறார். இது காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. சா தமிழ்ச்செல்வன் என்கிற எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு எழுத்தாளர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையின் பேர் குதிரை வண்டியில் வந்தார். ஒரு பொண்ணு திருநெல்வேலி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு என்ன ஆசை இருக்குன்னா, அவங்க வீட்டுல 4 பேர் அக்கா தங்கச்சி, 4 பேரையும் பக்கத்து பக்கத்து தெருவிலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. என்னட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆன ஃபீலிங்கே இருக்காது இந்த பொண்ணுக்கு. ஏன்னா அக்காங்க எப்பயுமே வீட்லயே இருப்பாங்க, அம்மா வீட்லயே இருப்பாங்க, அவங்க வீட்டுக்காரங்க எப்பயுமே வீட்டுக்கு வந்துருவாங்க. என்னடா இந்த இவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி வெளியூருக்கே போகாத மாதிரி இருக்குதுன்னு நினைச்சிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு என்னன்னா, நம்ம மட்டும் ரொம்ப தூரத்துல கல்யாணம் பண்ண போனோம், குறைஞ்சபட்சம் ஒரு டெல்லி இல்ல பாம்பே அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ண போனோம். நம்ம வந்து அங்கிருந்து தீபாவளி டைம்ல பொங்கல் டைம்ல ஊருக்கு வரணும், டாக்ஸி பிடிச்சி ஊருக்கு வந்து அப்படியே எல்லாரும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து பெரிய பெரிய சூட்கேஸ்ல இருந்து பிரிச்சு அது எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கணும். இந்த சந்தோஷங்கள்லாம் அவங்க சொல்லுங்க. பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருப்பான். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காலேஜ் வந்து வீட்டுக்கு வந்தா ஒரு 10 பேர் வீட்டுல உட்காந்துப்பாங்க. அம்மா கூட்டுக்காப்பா என்ன மாதிரி அப்படின்னு, இன்னும் நீ பொண்ணு பார்க்க வந்துக்கிறாங்க, பொண்ணு பார்க்க வந்துக்கலாம், என்கிட்ட சொல்ல வேணாமா, ஏன் உன்ட்ட சொல்லணும், பெத்தவங்களுக்கு தெரியாதான்னு முடிஞ்ச கதை. இவ போய் முகம்லாம் கழிவிட்டு வந்து பாப்பா, முதல்ல மாப்பிள்ள நல்லா இருக்காரா, கருப்பா இல்லாம சிவப்பா இருக்காரா, உயரமா இருக்காரா, பைப் வீட்டு இருக்காரா, அப்படிதான் பெண்கள் கேட்பாங்கன்னு நம்ம காலங்காலமா கதை எழுதுங்கிறாங்க. அந்த பொண்ணு கேப்பா, மாப்பிள்ள என்ன ஊர்ல இருக்காரு, என்ன வேலை பார்க்கறாரு, ஏன்னா அவனுக்கு டெல்லியில பம்பாயில வேலை செய்யணும் மாப்பிள்ள. உடனே எல்லாம் சொல்லுவாங்க, அவர் பக்கத்துல இருக்கிற 10 தெருவுல பிடபிள்யூடி ஆஃபீஸ் தான் வேலை செய்யறாரு, வீடு எங்க இருக்கு, நடந்து போற தூரம் தான், திரிச்சா அவ கனவு எல்லாமே டக்கு டக்குன்னு அவர் சொல்லுவார். எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல, என்னடி குறைச்சல் அவளுக்கு, அவனுக்கு பிடபிள்யூல வேலை பார்க்கறான், கிம்பளம் மட்டும் 1 மாசத்துக்கு 10,000 ரூபாய் வாங்கிட்டு வருவான். அவன் இதெல்லாம் சதுரம், இதெல்லாம் வந்து இந்த ஃபார்மெட்டுக்குள்ளதான் தமிழ்நாட்டு பெண்களை வந்து நம்ம குடும்ப பெற்றோர்கள் வந்து அழைப்பாங்க. அவனுக்கு என்ன குறைச்சல், பிடபிள்யூல வேலை செய்யறான், அவன் 10,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறான், 10,000 ரூபாய்க்கு மேல லஞ்சம் வாங்குறான், அவனுக்கு போய் என்ன குறைச்சல் அப்படிங்கிற இந்த பொண்ணு ஓன்னு அழுவா. அவனுடைய கனவுகளை அவனுக்கு சொல்லவே முடியாது. திடீர்னு கல்யாணம் ஆயிடும், கல்யாணம் ஆகி தனி குடுத்தனம் போயிடுவாங்க. கண்ணை மூடி தரங்கிறதுக்குள்ள 10 வருஷம் ஆயிடும். அப்படி வெற்றிகரமான வாழ்க்கையை தலைவர் வாழ்த்துங்கிறாருன்றது உதாரணம். நல்ல தொப்பம் வந்துடும் அவனுக்கு, அப்படியே சந்தோஷமா இருப்பான் லைஃப்ல. அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனா அவன் புழுங்கினப்பான், அவன் பேர் வசந்தா. அவளுக்கு வந்து உள்ளுக்குள்ள நிறைய குறைகள் இருக்கும். ஏன்னா அவளுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அவள் தன்னை கல்யாணம் பண்ணி போற கணவன் ஒரு நாளும் தன்னை வசந்தான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். அப்புறம் வசனா வசனா தானே போட முடியும், வசு அப்படின்னு பிரியமா கூப்பிடணும் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். ஆனா இந்த நாய் ஒவ்வொரு முறையும் அவனை கூப்பிடும் போதெல்லாம் வசனா வசனான்னு ஏழை போடுவான். அவ வந்து குலுங்கி குலுங்கி அழுவான். அட நாயே, நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஒருத்தன் வசு அப்படின்னு பிரியமா கூப்பிடணும்னு நினைச்சேன்டா, ஒரு நாளும் நீ அதை புரிஞ்சிக்கவே இல்லையே, நான் போய் விட்ட சொல்ல முடியுமா, அத்தான் நீங்க இந்த வசூன்னு கூப்பிடுங்க அத்தான் நான் சொல்ல முடியும், உனக்கு புரிய வேணாமா, மனித உணர்வுகளை புரிஞ்சுக்க வேணாமா அப்படின்லாம் அவர் நினைப்பார். ஆனால் என்ன நடக்கும்னா, இவங்க போர்ஷனுக்கு பக்கத்துல ஒரு புது தம்பதிகள் கல்யாணம் ஆகி வருவாங்க.
எப்ப பார்த்தாலும் அவங்க சண்டை போட்டுனே இருப்பாங்க. ஒரு நாள் வேற வழி இல்லாம அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க கிட்ட பஞ்சாயத்து வந்துருவாங்க, இவங்க கிட்ட இல்ல இவங்க கிட்ட பஞ்சாயத்துக்கு வருவாங்க. வந்து கேட்பாங்க, அண்ணாச்சி நானும் வந்ததுன்னு பாக்குறேன், அண்ணியோட ஒரு நாள் கூட உங்களுக்கு மனப்பிரச்சனையே இல்லை, சண்டையே இல்லை, சந்தோஷமா வாழறீங்க. ஆனா என் பொண்டாட்டிக்கு எனக்கு டெய்லி சண்டை வருது, எங்கேயோ ஒரு தப்பு நடந்துக்குது அண்ணாச்சி, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு நீதிபதி கிட்ட முறையிடுவாங்க. நம்ம நீதிபதி ஏற்கனவே தொப்பலா விழுந்து ரொம்ப சந்தோஷமா வாழறாருல, இவர் அவனுக்கு தீர்ப்பு சொல்லுவார். என்ன தீர்ப்புமா, நானும் வந்ததுன்னு உன்னை பாக்குறேன்டா, வீட்டுக்கு வரும்போது கை வீசின்னு வர ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கினது இல்லையா அப்படின்னு ஆரம்பிப்பான். அதாவது ஒரு நல்ல குடும்ப நடத்துறவனுக்கு அழகு பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கினது இவன் நினைச்சிருப்பான். இவன் பிரேமர், இந்த பிரேமுக்குள்ள அவன் பொருத்தி லைஃப பார்ப்பான். ஏன் சண்டை வராது, பொம்பளைங்களுக்கு வந்து பொம்பளைங்க மயங்காதது வந்து அல்வாவும் மல்லிகைப்பூவும் இல்லாத வேற எதுரா அப்படின்ட்டான். இதெல்லாம் சொல்ல சொல்ல உள்ள ஒரு டிப்புன்னு இருப்பான் கிச்சன்ல, ஒரு கட்டத்துல டம்மான்னு ஒரு பாத்திரம் உண்டு உடையும், ஓடு கதறி அழுவாங்க. அட பாவி, அட நாயே, என்னை போய் நல்லா புரிஞ்சுக்கிட்டா நீ நினைக்கிறேடா, ஒரு நாள் கூட நீ என்ன வசூல் கூப்பிட்டேடா, நாம் என்ன வாழ்க்கை. வெளியில புதுமைப்பித்தன் சொல்றாரு, ஜீனாராஜன் சொல்றாரு, தமிழ்நாட்டில் மேல் உதடுகளில் இருந்து கொடுக்கப்படுகிற முத்தங்களை வைத்துக் கொண்டு ஒரு பெண்ணோடு 50 வருடம் தாம்பத்தியம் நடத்தி விட முடியும். 50 இயர்ஸ் ஹார்ட்ல இருந்து இல்ல, மேல லிப்ஸ்ல இருந்து வெறும் வறண்டு போன முத்தங்களை கொடுத்து தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணோடு 50 வருட தாம்பத்தியத்தை வெற்றிகரமாக முடித்து விட முடியும் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம மனைவி எல்லாம் ரொம்ப நல்லவங்களாகிறாங்க, இன்னமும் நம்மளுக்கு சமைச்சு போடுறாங்க, சுடுதண்ணி வச்சு கொடுக்குறாங்க, ஸ்டூ லேட் போட்டு விடுறாங்க, அதெல்லாம் இல்ல தலைவா, அதான் வந்து பஞ்சாயத்து கட்டுப்பட்டு அப்படிலாம் நடந்துக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல வெடிச்சிச்சு, அது நம்மளால தாங்கவே முடியாது, பெரிய பாம்பு ஜாஸ்து தான். பெண்கள் அப்படியே போயிருக்கிறாங்க மௌனமா, ஒரு காட்டாறு மாதிரி ஒரு ரொம்ப அப்படியே அமைதியா இருக்கு. ஆனா வெள்ளம் உடைச்சிச்சு, மதம் உடைச்சிச்சுன்னா நம்மளால தாங்கவே முடியாது. பெண்களுடைய ஆள் மனதை புரிந்து கொள்கிற ஆண்கள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். அதற்கு நான் மட்டும் காரணம் இல்லை, நம்முடைய பாட புத்தகங்கள், நாம் படித்த கதைகள், நாம் சந்திக்கிற மனிதர்கள், நாம் சந்திக்கிற 100% சுயநலமிக்க மனிதர்கள், அவர்களுக்கு இருக்கிற கருத்தாக்கங்கள், அதனுடைய உரையாடல்கள், இது எல்லாம் சேர்த்துதான் நம்மை அப்படி மாற்றுவோம். நாகராஜன் ஜீனாராஜன் ஒரு கதை எழுதுகிறார், ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆகி முதலில் ஒப்போம் பெட்ரூம்ல இருக்கும்போது அவ ஃபர்ஸ்ட் கேப்பா, என்ன ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு அப்படின்னு கேப்பா. எப்படி சொல்ற, 6 வருஷம் என்னெல்லாம் அலைஞ்சு உன்னை காதல் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உண்மையிலே என்ன ரொம்ப மனசார விரும்புறீங்களான்னு கேப்பா. பைத்தியமாடி, நீ உனக்காக தான் உயிரே வச்சுங்கிறேன் அவன் சொல்லிட்டே இருப்பான், போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வா அப்படின்னு, போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வருவா, தடால்னு ஒரு சத்தம் கேட்போம். அவன் படுத்துனே என்னாச்சு, ஒண்ணு இல்லையே, சத்தம் கேட்கும், என்னாச்சு ஒண்ணு இல்லையே, சரி வா அப்படின்னு சொல்லுவான். வந்து பெட்ல உட்கார்ந்த உடனே, அவன் வந்து பெட்ல உட்கார்ந்த உடனே அவன் திக்கு தூக்கிப்படணும், ஒரு விசும்புற சத்தம் கேட்கும், உடனே நீ அழுவுறியா அப்படின்வான். லைட்டை போடலாம் அப்படின்னு போய் லைட் போடுவான், அந்த பெட்ல ரத்தம் தோஞ்சிருக்கும், டால் சத்தம் கட்சியில ஒரு இரும்பு சேர் அடிபட்டு அவனுடைய கால்ல இருந்து பிளட் வரும். இவன் வந்து வெறும் மேல் உதடுகளிலிருந்தே டைலாக் பேசினே இருப்பான், நான் உன்னை உண்மையா நேசிக்கிறேன், உன் பேர்ல பெரிய அன்பு சொல்றேன், உன் பேர்ல காதலா இருக்கிறேன், நான் உனக்காக என் உயிரே கொடுக்குறேன்லாம் இங்க இருந்து பேசினே இருப்பான். இங்க இருந்து இல்லவே இல்லை, அவன் வந்து அப்படியே அழுதுனே சொல்றான், அந்த பாவி எனக்கு சத்தம் கட்சியில ஒரு லைட்டை போட்டு பார்த்து எனக்கு என்னாச்சுன்னு கேட்க கூட உனக்கு முடியல, நீ எல்லாவற்றையும் மேல் உதடுகளில் இருந்து மட்டுமே பேசுகிறாய். நாகராஜன் சொல்றாரே, தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணோடு மேல் உதடுகளில் இருந்து கொடுக்கப்படும் முத்தங்களை வைத்துக் கொண்டே 50 வருடம் தாம்பத்தியம் நடத்திவிட முடியும், எவ்வளவு அதிர்ச்சிகரமான ஸ்டேட்மெண்ட். இன்னும்
பெண்களை புரிந்து கொள்ளாத ஒரு சமூகமாகத்தான், ஒரு மூடுண்ட சமூகமாகத்தான் ஆண் சமூகம் இருந்து கொண்டிருக்கு. நமக்கும் பெண் உலகத்துக்கும் இடையுமான மிக நீண்ட இடைவெளிகள் இருக்கு. இதை அன்பு என்கிற பெயரிலும், குடும்பம் என்கிற பெயரிலும், உறவுகள் என்கிற கட்டுமானங்களிலும், குழந்தைகள் என்கிற தொப்புள்குடி உறவுகளை வைத்துக் கொண்டு இதை ஆண்கள் மிக சாமர்த்தியமாக ஏமாற்றிக் கொண்டே கடந்து போகிறதா தான் எனக்கு தெரியும். தமிழில் எல்லா எழுத்தாளர்களும், மலையாளத்தில் ஏராளமான எழுத்தாளர்கள் இந்த உறவு சிக்கல்களை பற்றி நூறு நூறு கதைகள் எழுதியிருக்கிறார். சக்கரையா இரண்டாம் குடியேற்றம் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். சத்யா மோகன், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகாம யாராவது பெண்கள் இருந்தால் அந்த கதையை ரொம்ப நுட்பமா கேட்கும். அந்த கதையின் பெயர் வந்து இரண்டாம் குடியேற்றம். ஒண்ணு இல்லை, ஆனி மேத்யூ அப்படின்னு எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த ஒரு பொண்ணு, திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான மனநோய் மருத்துவருக்கு ஒரு கடிதம் எழுதுவார். அதான் அந்த கதை. அந்த கடிதத்தை அவள் அப்படி ஆரம்பிப்பார், நாங்க வந்து ஒரு சிரியன் கிறிஸ்டின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, நம்ம பாட்டி இருப்பாங்க, ஒரு ஆத்தரைஸ்டு கிறிஸ்டின் அவங்க, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கோவிலுக்கு போவோம், சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கை போய் கொண்டிருந்தது, என்னுடைய திருமண பேச்சை எடுக்கிற நாள் வரை அப்படின்னு அந்த கதை தான் ஆரம்பிப்பார். என்னுடைய திருமண பேச்சு எடுத்தோடனே உங்களுக்கு எங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு ஒன்னு, ஒரு நாள் இவ வந்து அவங்க வீட்டுல யாருமே எதிர்பார்க்காத சில கண்டிஷன்ஸ் சொல்லுவா. என்னன்னா, நிறைய பசங்க இந்த ஆம்பளை பசங்க தனித்தனியா வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போறாங்க, எவனையுமே எனக்கு பிடிக்கல. ஒருத்த வந்து இந்த இது ஒரு வீட்டு ஹால்னு கூட இல்லாம நடு வீட்டுல உட்காந்து சிகரெட் பிடிக்கிறான், அதெல்லாம் எனக்கு அருவறுப்பா இருக்கு, அதனால எனக்கு சில கண்டிஷன்ஸ் உண்டு, என்ன மகளே அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. நான் வந்து நீங்க பொண்ணு பாக்குறாங்களா என்ன, அவன் ஒருத்த வீட்டுக்கு நான் போய் பேயிங் கெஸ்டா பத்து நாள் தங்கணும், தங்கி அந்த வீட்டுல இருக்கிறவங்களா நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்களா, பிச்சைக்காரர்கள் வந்தாங்கன்னா அவங்க வந்து காசு போடுவாங்களா, படுக்கை அறையை திறந்து வச்சா மிளகு கொடிகள் தெரியுமா, அவர்கள் உள்ளாடைகளை சுத்தமாக உடுத்துவார்களா, இப்படி ஒரு நூறு கொஸ்டின் இருக்கும் அவளுக்கு. இது எல்லாத்தையும் நான் போய் அவங்க வீட்டுல தங்கி அவதானிச்சுட்டு ஒருவேளை எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தா அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பிடிக்கலன்னா இந்த பத்து நாள் சாப்பிட்டதுக்கான காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். இதான் கண்டிஷன். இதை வந்து நான் சொன்னேன் டாக்டர், யாருக்கே மனோதத்துவ டாக்டர் எழுதுறாள் அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்து பிசாசு பிடிச்சிச்சு அப்படின்னு எங்க பாட்டி சொல்றாங்க, சாத்தான் என் உள்ள பூந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க, எங்க அப்பாலாம் என் கூட பேசுறதே இல்லை, எங்க அம்மா என்னை திரும்பி பார்க்கறது கூட இல்லை, எனக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா டாக்டர், எனக்கு பைத்தியமா பிடிச்சிச்சு டாக்டர், நான் வந்து பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டுமா டாக்டர்னு ஒரு கடிதம் எழுதுவோம். இந்த கடிதத்துக்கு அந்த கதையின் பெயர் வந்து இரண்டாம் குடியேற்றம். எவ்வளவு நுட்பமாக சக்கரையா ஒரு விஷயத்தை பெண்களுக்கு போதிக்கிறார், எவ்வளவு ஒரு நண்பனை மாதிரி பெண்களின் தோல் மீது கை போட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ அப்பா அம்மா காமிக்கிறாங்க அல்லது பெரியவங்க சொல்றாங்கன்றதுக்காகலாம் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்காத பாடுறான். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லி அப்படி தொட்டு தழுவி தன்னுடைய சகோதரி மாதிரி தன்னுள்ள அணைத்து அந்த பையனை போய் நீ அவதானித்துப்பார், வாழ்நாள் எல்லாம் நீ வாழ போறல, அந்த வீடு உன்னுடைய வீடுதானா என்பதை நீ சோதித்துப்பா. பயங்கர ஷாக்கா இருக்கும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை சொந்த வாழ்க்கையில் கதை கேட்டு போயிடலாம். ஆனால் சொந்த வாழ்க்கையில் உங்கள் பெண்ணையோ என் பெண்ணையோ, உங்கள் தங்கையோ என் தங்கையோ, ஒரு பையன் வீட்டுக்கு பத்து நாள் பேயிங் கெஸ்ட் தான் நம்ம அனுப்பி வைப்போமா, அப்படியான சவால்களை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? இதைத்தான் இலக்கியங்கள் மீண்டும் மீண்டும் மனிதர்களுக்கு போதிக்கின்றன. இதைத்தான் எழுத்தாளன் மிக தைரியமாக முன்வைக்கிறான். எழுத்தாளன் ஒரு புதிய சமூகத்திற்கான டிராப்ட் முன் வரைவை அந்த சமூகத்தின் முன்னால் தூக்கி போடுகிறான். அது ஜீரணித்துக் கொள்ள கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் இதுவரை பின்பற்றப்பட்ட மரபை, மூடத்தனத்தை அது எரித்து ஒழிக்கிறது. அது ஒரு அக்னி குஞ்சு மாதிரி, ஒரு காட்டையே அழிப்பது மாதிரி எரிக்கிறது. ஒரு புதிய விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். அந்த புதிய விஷயத்தை உங்களாலும் என்னாலும் ஒரே நாளில், ஒரே நிமிடத்தில், ஒரே பேச்சில், ஒரே எழுத்தில், ஒரே கதையில் புரிந்து கொள்ளவே முடியாது. அதற்கு ஒரு நீண்ட பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த நீண்ட பயணம் என்பதைத்தான் எல்லா எழுத்தாளர்களும் சொன்னதை போல நானும் வாசிப்பு என்று சொல்லுவேன். வாசிப்பின் கதவுகள்
மட்டுமே அந்த நீண்ட பயணத்தை நமக்கு போதிக்கும். ஒரு நீண்ட பயணத்தை நம்மோடு சேர்ந்து பயணிக்கிற சக பயணிகளை நமக்கு அறிமுகப்படுத்தும். ஆண் பெண் தோழமைகளை நம்மோடு அது பழக வைக்கும். அன்பு மட்டுமே தடைக்கிற ஒரு சமூகத்தை அது நமக்கு நம் கண்முன்னால் காட்டும். அப்படி ஒரு நீண்ட பயணத்தை நாம் மேற்கொள்வதற்கு புத்தகங்களும் வாசிப்புகளும் படைப்பாளிகளும் ஒரு நாட்டின் ஆத்மாக்கள் மாதிரி இருக்கிற படைப்பாளிகளும் எந்தென்றைக்கும் நம்மோடு இருப்பார்கள் நண்பர்களே. நன்றி. நன்றி நன்றி தொடர். உண்மையிலேயே மிக அருமையான ஒரு பெண்ணடிமையை தோடித்து காட்டக்கூடிய ஒரு கதைகளோட கூடிய ஒரு உரையாக இருந்தது. தொடர் இப்ப நாம கேள்வி பதில் செஷனுக்கு போலாமா தொடர்? எனக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷம் பிரேக் வரும். ரைட் தொடர் நீங்க கரெக்டா 5 நிமிஷம். சரி தொடர் அதுக்குள்ள நீங்க பேசினேன் நான் வந்துடுறேன். ரைட் தொடர் ரைட் தொடர் நன்றி நன்றி. தோழர்களே இப்ப நிறைய புதிய தோழர்கள் இணைப்புல இருக்கீங்க. தோழர்கிட்ட கேள்வி கேட்பதற்கு அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு வட்டம் ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடிக்கிறோம். நீங்க தோழரோட கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேட்பதற்கு உங்க நீங்க செல்போன்ல கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்க ஸ்கிரீனை டச் பண்ணீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுல ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கை உயர்த்தின சிம்பிள் எங்களுக்கு தெரியும். அதை பார்த்து நாங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்போம். நீங்க லேப்டாப் இல்ல சிஸ்டத்துல கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கிரீன்ல மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல போனீங்கன்னா ரைஸ் ஹேண்ட் செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். இது ரெண்டுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுடைய ஸ்கிரீன்ல மியூட் ஸ்டாப் வீடியோ செக்யூரிட்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிற 4வது ஆப்ஷன் உள்ள போனா உங்களுடைய பெயரோ உங்களுடைய செல்போன் எண்ணோ இல்ல உங்களுடைய சிஸ்டத்தினுடைய பெயரோ அதுல காட்டும். அதுக்கு முன்னாடி அதுல ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் அதுல இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கையெழுத்துல சிம்பிள் எங்களுக்கு தெரியும். அப்படி கையெழுத்துக்கிறவங்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுப்போம். அதோட முகம் தெரியாமல் அதாவது அடிக்கடி இங்க மியூட் பண்ணாதீங்க அன்மியூட் பண்ணிக்காதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களை நாங்க ரிமூவ் பண்ணிடுவோம். அப்புறம் நீங்க வீடியோவை அன்மியூட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டுமே தான் வாய்ப்பு கொடுக்கப்படும். முகம் காட்டாமல் கேள்வி கேட்பதற்கு இங்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. அதற்கு அனுமதியே கிடையாது எங்க படிக்கூட்டத்துல. எனவே தோழர்கள் அது புதிய தோழர்களா இருந்தாலும் வாய்ப்பு கொடுப்போம். எங்க படிக்கோட்ட தோழர்கள் மட்டும்தான் கொடுப்போம் அப்படிங்கிறதுல எல்லா தோழர்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுப்போம். அதனால அந்த மாதிரி அன்மியூட் பண்ணிட்டு உங்க வீடியோவை அன்மியூட் பண்ணீங்க ஆடியோ மியூட்ல இருக்கட்டும். ஆடியோவை நாங்களே அன்மியூட் பண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் போலாம். இந்த தலைப்பை ஒட்டிய கேள்வியா இருக்கணும். எடுத்தோடனே கேள்வி கேட்கறேன்னு நீங்க ஒரு புகழ்ற அவரை புகழ்ற ஒரு பொழிப்புரையை கொடுக்கறத நாங்க அனுமதிக்க மாட்டோம். மியூட் பண்ணி நிப்பாட்டிடுவோம். எனவே தோழர்கள் நேரடியா உங்களுடைய பெயர் ஊர் நேரடியா கேள்விக்கு போடுங்க. ஒருவருக்கு ஒரு கேள்விக்கு மட்டும்தான் அனுமதி. மற்ற வாய்ப்புகள் வழங்கப்படாது. அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு வட்டம் ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட முதல் நாள் மார்ச் 25 இந்தியாவிலேயே யாருமே ஒரு இணைய கருத்தரங்கம் நடத்தியிருப்பாங்களா அப்படின்னா கேள்விக்குறி. அதை நடத்தியவர்கள் நாங்கள் மட்டுமே. அதிலிருந்து விடாமல் தொடர்ச்சியாக இன்றைக்கு 93வது பயணத்தில் இருக்கிறார். இதுவே உலக சாதனை என்று அந்த துறையை சார்ந்தவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் 100வது நோக்கி எட்டி கொண்டிருக்கிறோம். வருகிற ஜூலை 2 100வது கொண்டாட்டம் எங்கள் படிப்பட்டதில் இதே ஜூம் செயலின் மூலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த நிகழ்வில் தமிழகத்தின் மிகப்பெரும் அரசியல் ஆளுமைகளான தமிழின தலைவர் ஐயா வீரமணி அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் தேசிய பொதுச் செயலாளர் பி ராஜா அவர்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இன்னும் ஒரு அரசியல் ஆளுமை இந்த இரவு அனுமதி கிடைத்துவிடும். அவரும் அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த 100 தமிழகத்தின் ஆகச்சிறந்த ஆளுமைகள் நம்ம எல்லா துறையிலும் இருக்கிற ஆளுமைகள் இந்த அவையிலே பேசியிருக்கிறார்கள். அதிலே 6 ஆளுமைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களையும் அழைக்க இருக்கிறோம். அவர்களும் வந்து அந்த நிகழ்விலே வாழ்த்துரை வழங்குவதற்கு இருக்கிறார்கள். வருகிற ஜூலை 2 இதே மணி 6 மணியிலிருந்து 8 வரை அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதிலும் தோழர்கள் பெருவாரியாக கலந்து கொள்ள வேண்டும். நாளை நம்மோடு கலந்து கொள்ள இருக்கிற ஆளுமை மரியாதைக்குரிய அழகர் வெங்கட் சாமி என்ற தோழர். தொழில்நுட்ப தீவிரவாதம் என்ற தலைப்பில் நம்மோடு நவீன தொழில்நுட்ப சைபர் கிரைம் என்று சொல்லப்படுகிற தொழில்நுட்ப குற்றங்களையும் அந்த அதன் தொடர்பான தகவல்களையும் பேசுவதற்கு அவர் ஒரு அமெரிக்க ஸ்காலர். அவர் நம்மோடு கலந்து கொள்ள இருக்கிறார். இந்நிகழ்ச்சியின் இறுதியில அந்த படமும் உங்களுக்கு ஸ்லைடாக போட்டு காண்பிக்கப்படும். நாளைய நிகழ்வின் படங்களும். எனவே தோழர்கள் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும். அதன் பிறகு
வருகிற சனிக்கிழமை மாலை சரியா இதே நிகழ்வில் தோழர் முன்னாள் நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்கள் நம்மோடு பேச இருக்கிறார். இன்று பேசும் பொருளாகி இருக்கக்கூடிய மருத்துவ கல்வியில் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு குறித்து பேச இருக்கிறார். இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாள். பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்கிய மண்டல் கமிஷனை அமுல்படுத்திய முன்னாள் பிரதமர் வி பி சிங்கினுடைய பிறந்த நாள் இன்று. எனவே இந்த இந்த நாளில் இந்த நிகழ்வு அதிலும் தோழர் பவா அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பது உண்மையில் மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே தோழர்கள், நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிக்காதீங்க. அவர் தோழர் இணைந்த உடனே கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகளை நாங்கள் வழங்குவோம். தொடர்ச்சியாக பயணிக்கிறோம். இந்த 100 நாட்களை கடந்து அதன் பின் இதை தொடர்வதா இல்லை வேறு மாற்று ஏற்பாடு செய்வதா என்ற சிந்தனைகள் இருக்கிறோம். தோழர்கள் எங்களோடு தொடர்ச்சியாக பயணிக்கவும். தோழர் வணக்கம். என் பேர் இருளுப்பு செல்வகுமார். தமிழ்நாடு ஆதிவாசி ஃபெடரேஷன் ஸ்டேட் செக்ரட்டரி, அரியலூர் டிஸ்ட்ரிக். நம்ம குழுக்கள்ல நிறைய அந்த விவாதங்கள் நடைபெற்று இருக்கு, பாத்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லா சமூகங்களை பத்தியும் இந்த விவாதங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த தேசத்தின் இந்த சமூகத்தில் கடைக்கோடியில் நீங்க என்னுடைய தனிப்பட்ட தொலைபேசியில வாங்க. நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. என்னுடைய தனிப்பட்ட தொலைபேசியில வாங்க, நாம பேசுவோம். நீங்க என்னுடைய தனிப்பட்ட தொலைபேசி எண்ணு வந்து இந்த தோழர் மதன் இப்பொழுது போட்டிருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட தொலைபேசி எண். இந்த படம் பார்த்ததுல கூட என்னுடைய தொலைபேசி எண் தான் வாட்ஸ்அப் எண் இருக்கும். நீங்க என்ன அதுல என்ன தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். நாம தோழர்கள் தயாரா இருக்கிறோம். இவரு தோழர் பவா செல்லத்துறை இந்த ஒரு சில மணித்துளிகள்ல நம்மோடு இணைந்துருவார். ஐயா தோழர், நீங்க என்னுடைய தனிப்பட்ட இணைப்புல பேசுங்க. தோழர், இப்ப நாம இன்னும் ஒரு தலைப்பில் உரையாடிட்டு இருக்கும் போது இது ஒரு தனி விவாதம் வேணாம் அப்படிங்கிறதுனாலதான் நான் அவாய்ட் பண்றேன். புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னோட இணைப்புல பேசுங்க. நாம அதுக்கு என்ன சொல்ல தோழர் முதல் கேள்வியை கேட்பதற்கு தோழர் தேவிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் பாபா. வணக்கம். வெளிநாட்டு மீட்டிங்ல கலந்து கொள்ள போற தொகையை வந்து நீங்க அமலதாஸ் நினைவு நூலகத்துக்கு நூட்களாக வாங்க போறோன்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றி பவா. அப்புறம் கோனகி சொன்னாங்க, மானசி நீ இனிமே கதை சொல்ற வேலையை பார்த்துக்க, அப்பா நிறைய புத்தகம் எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாங்க. அதுவும் எங்களுக்கு நல்லதா தோணுது பவா. இன்னும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் பவா, குழந்தைங்களுக்கு நிறைய கதை எழுதுங்க பவா. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆசிரியர்களாக எங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கைய மேல் தளத்துக்கு கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். நன்றி பாபா. தேவிகா அவருடைய கோரிக்கையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஜூம் மீட்டிங் எல்லாம் குறைச்சிட்டு நிறைய எழுத ஆரம்பிக்கிறேன். நன்றி தோழர். நன்றி பாபா. அடுத்து தோழர் வணக்கம். இப்ப கேக்குது
இல்ல உங்க இணைப்பை சரி பண்ணுங்க, நான் அடுத்தவர்கிட்ட போயிட்டு வரேன். தோழர் தோழர் குழந்தை சாமி. தோழர் குழந்தை சாமி. தோழர் வணக்கம். ஹலோ. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். நல்ல ஒரு உரை. ஒரு கதையில் ஒரு உயிருள்ள உயிரோட்டம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பற்றி பல்வேறு தகவல்களை இந்த சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக நல்ல ஒரு இது சொன்னீங்க. நான் வந்து குழந்தை சாமி, பிரான்ஸ்ல இருந்து பேசுறேங்க ஐயா. உருவாக்கப்படுகின்ற இடங்கள் இப்பொழுது ஒரு மக்களுடைய வாழ்க்கை தளத்திலிருந்தோ ஒரு குடும்பத்திலிருந்தோ அங்க பணி செய்கின்ற பணித்தலங்களிலிருந்தோ அவங்க வாழ்கின்ற அந்த குடும்பத்திலிருந்தோ ஒரு கதை உருவாக்கப்படக்கூடியதாக இருக்கணும். இன்னைக்கு ஆனா நிறைய கற்பனைகள் அதிகம் ஊடுருவி இருப்பதை நான் பார்க்கிறோம். இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய கலைகள் ஒரு வியாபார பொருளாக இன்னைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. கதை என்பது ஒரு மக்களுடைய வாழ்வினுடைய உயிர் நாடியாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு அது மாறி ஒரு விளைபொருளாக இன்னைக்கு இருப்பதை பார்க்கிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நன்றி. ரொம்ப சிம்பிள் சார். கலைகள் இலக்கியங்கள் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் இருந்து போலியான கதைகளும் பெண்களின் சதைகளை வைத்து வியாபாரமாக எழுத்தாக மாற்றி அதை வந்து பப்ளிக்ல வந்து கூவி கூவி விற்கிற கதைகளும் இலக்கியங்களும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அற்பமான வாசகம்தான் இந்த இடம் எது என்று கண்டறிந்து அதிலிருந்து விலக வேண்டியிருக்கிறது. விலகி ஒரு சரியான கதை எழுதுபவர்கள் யார், அல்லது நம் வாழ்க்கை கதையை பிரதிபலிப்பிற எழுத்தாளர்கள் யார் என்பதை அடையாளம் காட்ட வேண்டும். இதற்கு எழுத்தாளர்கள் ஜெயமோகனோ அல்லது ராமகிருஷ்ணனோ அல்லது தமிழ்ச்சூரனோ அல்லது நானோ இந்த மாதிரியான நல்ல படைப்புகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடும். ஆனால் நாங்கள் அறிமுகப்படுத்த மட்டும்தான் எங்களால் முடியும். வாசிப்பது என்பது ஒரு தனிப்பட்ட விஷயம், ஒரு அந்தரங்கமான விஷயம். வாசிப்பு என்பது நீங்கள் இதுவரையிலும் வாழாத ஒரு வாழ்க்கையை, நீங்கள் வாழ நினைக்கிற ஒரு வாழ்க்கையை வேறொரு எழுத்தாளர் வாழ்ந்து கொண்டிருப்பார். அதை தான் அவன் தன்னுடைய படைப்புகளில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதை நீங்கள் தான் கண்டறிய வேண்டியிருக்கு. இதற்கு கண்டிப்பாக ஒரு கைடு தேவையே இல்லை. அப்புறம் நீங்கள் ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கும் போது அந்த நல்ல புத்தகம் இன்னொரு நல்ல புத்தகத்தை உங்களுக்கு கை காட்டும். நீங்கள் அந்த திசை வழியை தைரியமாக பயணிக்கலாம். அது மிக நிச்சயமாக கற்பனைகளை கலந்து மனித வாழ்க்கையை வியாபாரமாக்குகிற எழுத்துக்களை மிக நிச்சயமாக அதை கை காட்டும். வணக்கம் தோழர். வாய்ஸ் கேக்குங்களா? வாய்ஸ் கேக்குங்களா? வணக்கம் தோழர். உங்களுடைய அந்த கதை சொல்லி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, அருமையான சொன்னீங்க. இன்றைய மாணவர்கள்ட்ட அந்த கதை சிறுகதைகள் பற்றி படிக்கக்கூடிய அந்த ஆர்வங்கிறது மிக குறைவா இருக்கு. அன்றைக்கு வந்து இயற்கையை ஒட்டி படைப்பாளிகள் வந்து எழுதினாங்க. புதுமை பித்தன், ஜெயகாந்தன் போன்றோடைய சிறுகதைகள் வந்து இன்றைக்கு வாசிக்கும் பழக்கம் அப்படிங்கிறது நாவல்கள் வாசிக்கிற அளவுக்கு இன்றைக்கு வந்து இந்த இருக்கிற இளைஞர்கள்ட்ட வந்து இந்த கதைகளை படிக்கிறது, கதைகளை எழுதுறது, கதை போட்டிகள், மாணவர்கள்ட்டே கதை எழுதக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய பாடத்திட்டங்கள்லாம் இன்னைக்கு இல்லைங்களா? அரசாங்கம் வந்து இந்த கதை எழுதக்கூடிய ஓவியப் போட்டி நடத்துறது மாதிரி கதை சொல்லக்கூடிய, கதை உருவாக்கக்கூடிய சிறுகதைகளை மாணவர்களே சுயமா எழுதக்கூடியதை வந்து பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் நிர்வகிக்கலாம். பாடத்திட்டங்கள்ல அந்த மாதிரி இல்லைங்க. அதுதான் கேட்கறேன். இந்த நல்ல இலக்கியங்களை எப்பயுமே பாடத்திட்ட புத்தகங்களில் நம்ம தேட வேணாம். துரதிருஷ்டவசமாகவோ அல்லது அதிர்ஷ்டவசமாகவோ சில நேரங்களில் சில அரசுகள் அவங்களுடைய நாலேஜுக்கு எட்டாததுனால அந்த பாடத்திட்ட குழுவில் இருக்கிற சில நல்ல வாசகர்களால, சில நல்ல எழுத்தாளர்களால நல்ல கதைகள் முன்வைக்கப்பட்டுரும். அது வந்து நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் குழந்தைகளுக்கு, ஆசிரியர்களுக்கு,
வங்கியில் பணிபுரிபவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, அப்படிலாம் தனித்தனி கதைகள் உலகத்துல யாருக்குமே கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே மனித சமூகத்தின் ஒரு அங்கம். ஒரு 5 மணி நேரம் நம்ம வாத்தியார் வேலை செய்யறோம், ஒரு 5 மணி நேரம் ஒருத்தர் கிளாத் வேலை செய்யறாரு, ஒரு 5 மணி நேரம் ஒருத்தர் ஐடில வேலை செய்யறாரு, ஒரு 8 மணி நேரம் ஒரு விவசாயி வயல்ல வேலை பார்க்கறாரு. இவர்கள் எல்லோரும் மற்ற நேரங்கள் எல்லாம் ஒரு பொது சமூகத்தில் கலந்துதான் இருக்காங்க. காய்கறி வாங்கும் போது, ரேஷன் கடையில் நிற்கும் போது, பஸ்ல பயணிக்கும் போது, ரயில்ல பயணிக்கும் போது, சக மனிதர்களோட சண்டை போடும் போது, ஒரு ஊர் திருவிழாக்களில், குடும்ப நிகழ்ச்சிகளில் எல்லாமும் இவர்கள் சாதாரண மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கதைகள் என்று இந்த உலகத்தில் எந்த கதையும் கிடையாது. மனிதர்களுக்கு என்று மட்டும்தான் கதைகள் இருக்கிறது. அதாவது வந்து நம்ம குறிக்க வேணாம். அதே மாதிரி மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு அப்படிலாம் கதைகள் இருக்கிறதா எனக்கு தெரியல. சில கதைகள் மாணவர்களுக்கு அப்பீல் ஆகலாம், சில கதைகள் அவர்களுக்கு இந்த வயசுல அப்பீல் ஆகாது இருக்கலாம், இன்னொரு காலத்தில் அது அப்பீல் ஆகலாம். நல்ல படைப்புகளை நாம் தேட வேண்டியிருக்குது. மிக நிச்சயமாக நம்முடைய வீட்டில் என்ன பாடுபட்டாச்சும் நாம் ஒரு சின்ன லைப்ரரியை உருவாக்க வேண்டும். அது வந்து அதை நாம் என்ன சொல்லி நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். 3 பெட்ரூம் இருக்குது, ஒரு பெரிய ஹால் இருக்குது, ஒரு கெஸ்ட் ரூம், கெஸ்டே வர்றதுக்கு அந்த வீட்டுக்கு, ஆனால் ஒரு கெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டே இருக்கும். இதெல்லாம் வைக்க தெரிஞ்ச நமக்கு முதல் என்ட்ரன்ஸ்லேயே ஹாலுக்கு முன்னாடியே ஒரு லைப்ரரி வைக்கணும். இந்த இவருத பார்க்குறேன் நான், சிவபாலன்ஸ், நிறைய புத்தகங்களோட அவர் இருக்கார். அந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கி போட்டு வைக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம குடும்பம் எங்கிருந்து நம்ம இதை தொடங்குவது அப்படின்னா வீடுகளில் இருந்து தோங்குவது, அப்புறம் சமூக தெருவுக்கு வருவது, அப்புறம் ஊருக்கு வருவது, அப்புறம் சமூகத்துக்கு வருவது, அப்புறம் தேசத்துக்கு வருவது, பிரிக்கலாம். இந்த மாறுதல்களை நாம் வீடுகளில் இருந்து தோங்க வேண்டியிருக்கிறது. ஜூம் மீட்டிங்ல பேசிட்டு ஒரு சாதாரண ஆளா போய் நம்ம நைட் தூங்கி அழிச்சுட்டு நாளை காலில் சாதாரண ஆளா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கொரோனா காலத்துல கூட கடன் வாங்கலாம், கடன் வாங்கி ஒரு 2 ரேக் வாங்கலாம், 2 ரேக் வாங்கி நம்ம வீட்டுல நீங்க முதல்ல நீங்க படிக்கிறது, படிப்புனாவே நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தைங்க படிக்கணும்னு நினைக்கிறோம். இல்ல, நீங்க முதல்ல படிக்கணும். டீச்சர்ஸ் முதல்ல படிச்சாதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கதை சொல்ல முடியும். டீச்சர்ஸ் முதல்ல. எல்லாருக்கும் வாய்ஸ் கேக்குதுங்களா? முடியும் போது அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்குது. மொத்த ஜூம் மீட்டிங்லும் தன்னுடைய இரவு தூக்கத்தை தியாகம் செய்து தொடர்ச்சியாக இத்தனை கூட்டங்கள்ல நீங்க சொன்னீங்க 93 கூட்டங்கள் நடத்துகிறேன். அது மாதிரி நான் வந்து ஒரு 30-35 கூட்டங்கள் பேசியிருக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் நைட்டில் வந்து அவங்க கண்ணு முடிச்சு கேட்குறாங்க. அதனால இந்த மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு ஹேமாவுக்கும் பிரகாஷ்க்கும் சுகுமாரனுடைய ஒரு கவிதை இருக்குது, எளிமையானது என் அன்பு நடு ஆற்றில் அள்ளிய நீரை போல அப்படின்னு. நடு ஆற்றுல ஒரு கை தண்ணி அள்ளி அவங்க கைக்கு மாற்ற மாதிரியான ஒரு பிரியத்தை தான் என்னால் கடத்த முடியும். எந்த பணம், காசு, சொத்து எழுதி கொடுக்குறது, வீடு எழுதி கொடுக்குறது, கார் கொடுக்குறது, இதெல்லாம் வசதி இல்லை. ஆனால் ஒரு கை தண்ணி கொடுக்க முடியும். இந்த நடு ஆற்றல் அந்த தூய்மையான தண்ணீரை அந்த நண்பர்களுக்கு என்னால் பரிமாற முடியும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவங்க இந்த இரவு வேலைகள்ல அவங்களால எழுந்து பேசுறது சந்தோஷமாக இருக்கு. வீடுகளில் இருந்து நம்முடைய நூலகங்களை ஆரம்பிக்கலாம், நம்முடைய புத்தகங்கள் வாங்குற பழக்கங்களை உருவாக்கலாம். நாம் பரிசளிக்கும் போது கலந்துகிற நண்பர்களாச்சும் ஒரு முடிவு எடுக்கலாம். என்ன காரணத்தினால நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த ஷால் போடுற பழக்கம் இல்ல, இதுக்குடா ஷால் போடுறீங்க, உங்களை பிள்ளைங்களுக்கு ஒரு பாவாடை கூட தச்சு கொடுக்காதான் சொல்லுவாரு. சும்மா அது வீட்டுலதான்டா வைக்கிறது. அதெல்லாம் தவிர்த்து விட்டு நம்முடைய வீடுகளில் குறைந்தது எப்பயுமே நம்முடைய அலமாரிகளில் 10 புத்தகங்களை வாங்கி வச்சுக்கலாம். எல்லா திருமணங்களுக்கும், எல்லா நல்ல நிகழ்ச்சிகளுக்கும், நண்பர்களை சந்திக்கும் போதும் புத்தகங்களை பரிசளித்து நம்முடைய நட்பை, தோழமையை பகிர்ந்து கொள்ளலாம். அது ஒரு புதிய சமூகத்தை, இன்னும் விரிவான சமூகத்தை, ஆழமான சமூகத்தை நமக்கு வழிகாட்டும் என்று நினைக்கிறேன். அடுத்து தோழர் சிவந்தி அருணாசலம். ஹலோ,
ஹலோ ஹலோ கேளுங்க தோழர். தோழர் சுந்தர் என்ன சொல்றாரு? என்னோட வாய்ஸ் மியூட் பண்ணியிருக்கு. தோழர் சுந்தர் என்ன சொல்றாங்க? உங்க இணைப்புல ஏதோ பிரச்சனை, திரும்ப உங்களுக்கு தரேன். தோழர் அம்பேத்கர் ஹலோ. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். என் பெயர் அம்பேத்கர், சோழையார்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம். வணக்கம் தோழர் என்னும் சொல்லை சொல்லாடலை உருவாக்கிய அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பாட்டத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஏஜும் என்னுடைய ஏஜும் ஏறக்குறைய நான் ஒரு பேர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி தோழர். என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் எப்படி ஒரு முழு நேர சமூக நீதி சிந்தனை எழுத்தாளராக மாறினீர்கள்? அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா வந்து முழு நேர சமூக நீதி எழுத்தாளர்லாம் மாறவே இல்லை தோழர். என்னுடைய ஒரு நாள் ப்ரோக்ராம் நான் டெய்லி ரூம் வீட்டில் கலந்து நண்பர்களுக்கு சொல்கிறேன். நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன். சைலிஜா ஓ மார்சியோ 4 மணிக்கு எழுந்திருக்கிற ஆட்கிறேன். அவங்க 7 மணிக்கு எழுந்திருப்பாங்க. அதில் காலையில் ஒரு நல்ல காஃபியை நானே போட்டு குடிச்சிச்சு. 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நான் எழுத வேண்டிய விஷயங்கள், வாசிக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக படிக்கிறேன். எப்படா விடியும் அப்படின்னு காத்து வந்து 6 மணிக்கு என் நிலத்துக்கு போயிடுவேன். 10 மணி வரையிலும் என் நிலத்தில் ஒரு விவசாயியாக வேலை பார்க்கிறேன். ஏராளமான மரங்கள் வளர்க்குறோம், எந்த மாடுகள் இருக்கிறது, கோழிகள் வளர்க்குறோம், இது எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். 10:30 மணிக்கு அவசர அவசரமாக வந்து குளிச்சு முடிச்சு எனக்கு பிடிக்கவே பிடிக்காத இபி ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போவேன். அது எதுவும் அந்த இபி ஆஃபீஸ் என் மைண்ட்ல ஒட்டவே இல்லை. நான் யார்கிட்ட சொன்னாலும் வேற ஒத்துக்க மாட்டாங்க நான் இபியில வேலை பார்க்குறேன்னா. அந்த நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி எஸ்எம்எஸ் பண்ணி, சார் ஒரே ஒரு நாள் இந்த இபி ஆஃபீஸ் சீட்டில் நீங்கள் எப்படி உட்காந்துக்கிறீங்கன்னு பார்க்கணும் சார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது எனக்கு ஒட்டவே இல்லை. ஆனால் அது விட முடியல. ஏன் விட முடியலன்னா அது வந்து சோறு போடுதுன்னு தான், அதுபடி ஒன்றுமே இல்லை, அந்த எந்த இதுவும் இல்லை. ஆனால் நான் அந்த இபி ஆஃபீஸில் வந்து நான் ஒரு பெரிய அதிகாரியாக வேலை பார்க்குறேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் இருக்கிறேன். கீழே 1400 மேலே வேலை பார்க்குறாங்க. அது மைண்ட்லேயே ஏறாது எனக்கு. இதுவரெல்லாம் அங்கே கற்பி இன்னைக்கு கூட இன்னைக்கு காலையில் கூட ஆஃபீஸ் போனேன். என்னோட வயசான ஒருத்தர் என் ரூமுக்கு வரும்போது செருப்பை கழட்டி விட்டு வர்றாரு. நான் வந்து இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்து தப்பிப்பு இருக்கிறாங்க. ஜிஓ இருக்கா? ஒரு அதிகாரி ரூமுக்கு போகும்போது செருப்பை கழட்டி வச்சுட்டு வரணும் அப்படின்னு யாருக்கும் சொல்லி கொடுத்தது அப்படின்னு கேட்டேன். அப்புறம் ரொம்ப தோழமையோடு அவங்களோட நடந்துக்கணும்னு நினைப்பேன். ஒரு டீ கூட நான் இதுவரை எங்கள் ஆஃபீஸில் ஒரு சக தொழிலாளிகிட்ட வாங்கி சாப்பிட்டேன். அது வந்து எங்கேயுமே நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்குவேன். பொழுமையோட கை குலுக்கி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஒரு டீ குடிச்சுக்கிறோம், அது வேற. ஆனால் அலுவலகம் என்பதே ஏதோ நமக்கு கீழே வேலை பார்க்கிறவர்களை அல்லது நம்மோடு சேர்ந்து வேலை பார்க்கிறவர்களை லஞ்சம் வாங்குவதற்கு இந்த கவர்மெண்ட் நம்ம கொடுத்த லைசன்ஸ் என்பது மாதிரி தான் 80% அரசு ஊழியர்கள் கருதுகிறார்கள். அது வந்து நான் நிதர்சனமாக பார்க்கறதுனால சொல்கிறேன். எங்கள் ஆஃபீஸ்லாம் ஒரு பழமொழி உண்டு, எங்களுக்கு ரொம்ப பெரிய அதிகாரி வந்து சூப்பரிண்டிங் இன்ஜினியர். சூப்பரிண்டிங் இன்ஜினியர் வீட்டில் பீஸ் ஆஃப் கால் பார்க்கணும்னா கூட எங்கள் ஒயர்மேன்களும் எங்கள் ஃபோர்மேன்களும் ஒரு 200 ரூபாய் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது தனி அது தனி சார், சம்பளம் அது வேறு சார். உங்கள் வீடாக இருந்தால் கூட பீஸ் ஆஃப் கால் போயிட்டால் நைட்டில் ஏசி வராது சார், ஃபேன் ஓடாது சார். நாங்கள் வந்து இப்பயே பார்க்குறோம், ஒரு 200 ரூபாய் கொடுத்துருங்க, நாளைக்கு பேசலாம் மீதி கதையை ஆஃபீஸில் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் ஒரு மாதிரி நியாயப்படுத்தப்பட்டு விட்டதாக தான் நான் கருதுகிறேன். அப்புறம் இந்த நம்ம ஊர் தாலுகா ஆஃபீஸில், பிஓ ஆஃபீஸில், ஆர்ஐ ஆஃபீஸில், தாசில்தார் ஆஃபீஸ்லாம் நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி 50 ரூபாய் 100 ரூபாய் லஞ்சம் அப்படிலாம் நான் நினச்சிருக்கிறேன். அதெல்லாம் தப்பான விஷயங்கள். இப்போ அதெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கில், நீங்கள் நான் நீங்கள் ஷாக்காக தான் சொல்கிறேன், லட்சக்கணக்கில் அந்த லஞ்சங்கள் வந்து கைமாறப்படுது. அவங்க வந்து ஒரு பிளாட் போட்டு விற்கிறான்னா இந்த சிறுவர் பூங்கான்னு ஒன்று ஒன்றும் இல்லை, அதை கூட பிளாட் போட்டு வித்தரலாம். நீங்கள் வித்துட்டு அந்த விஓ அந்த அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம்.
அப்படி இவ்வளவு கேவலமான இடத்துக்கு இந்த கலெக்டருக்கே ஒருத்தர் எங்க விசிட்ல இருந்தாரு. ஒரு நாள் அவர் போகும்போது ஒரு பப்ளிக் சொல்றாரு, சார் இவர் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். இவர் எந்த கலெக்டர் வந்தாலும் இவர் தான் பிஏவா இருப்பார், பிசியா இருப்பார், ஃபர்ஸ்ட் கிளர்க் இருப்பாரு. ஆமா, அவருக்கு இங்க மட்டும் 13 வீடு இருக்கு சார். ஒரு வீடு வந்து 1 கோடி ரூபாய்னா கூட 13 கோடி ரூபாய் சொத்தை ஒரு கலெக்டருக்கு பிசியா இருந்தவ மொத்தம் இந்த உலகத்தை சம்பாதிக்க முடியும்னா நாம வந்து எங்கேயோ இருக்கிறோம். நாம வந்து எதப்ப நாம என்ன நினைச்சுக்கிறோம், 50 ரூபாய் 100 ரூபாய் லஞ்சம் வாங்குறவங்க இவங்களான்னு அவதான் இல்லை, தயாராக இல்லை. அப்புறம் எல்லா டெக்னிக்கும் இந்த கவர்மெண்ட் சார், நீங்க வந்து வெளியே போய் என்னை திட்டுங்க, இதுக்காக ஒன்று ஜூம் மீட்டிங் கூட்டம் கூட சொல்லுங்க, எனக்கு கவலையே இல்லை. ஆனால் சத்தியமா இதெல்லாம் உண்மை, நான் நிதர்சனமாக பார்க்கிறேன். என்னுடைய பல நண்பர்கள் தொழிற்சங்கத்தில் இருக்கிறார்கள், போராடுகிறார்கள், அரசியல் வயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையை ரூசாமி உட்பட ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. தொழிற்சங்கங்களாலும் அரசியல் கட்சிகளாலும் கூட இவர்களை எதுவுமே செய்ய முடியல. இவர்களை நீங்க இதை பத்தி பேசுனீங்கன்னா, இந்த இடத்தை பத்தி கண்டிச்சிங்கன்னா, உங்க மாநாட்டுல இதை பத்தி ஒரு தீர்மானம் போட்டீங்கன்னா, உடனடியா உங்க சங்கத்திலிருந்து விலகி ஒரு அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ போயிடக்கூடியவனாக இருக்கலாம். அப்ப இந்த தனிநபர் ஒழுக்கம் இருக்குல்ல, இந்த தனிநபர் சிந்தனை இருக்குல்ல, இந்த தனிநபர் மேம்பாடு இருக்குல்ல, அதை வந்து வாசிப்பு தான் உங்களுக்கு கொண்டு வரும் என்று நான் உறுதியாக உறுதியாக நம்புகிறேன். அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் நமக்கு பலமாக இருக்கலாம், ஆனால் தனி மனித ஒப்புவித்தல், இந்த சமூகத்தோடு தம்மை ஒப்பு கொடுத்தல், அது மட்டும்தான் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் என்று நான் கருதுகிறேன். அது ஒரு கும்பலாக வருவது, ஒரு குழுவாக சேர்வது, ஒரு இனக்குழுவாக வேற மாதிரி மிரட்டுவது, இந்த தன்மைகளில் தொழிற்சங்கத்துக்குள்ளாக இவர்கள் தலையெடுக்க ஆரம்பித்து விட்டன. நாம் என்ன காரணங்களாலோ இதை பற்றி பேச முடியாதவர்களாக இருக்கிறோம். இதை பற்றி நம்முடைய குழு கூட்டங்களிலாவது சுய விமர்சனங்களாக முன்வைத்து இந்த இடத்திலிருந்து இந்த தொழிலாளர்களையும் இந்த அரசு ஊழியர்களையும் தன்னுடைய சுய விடுதலையை அவர்களிடமிருந்து நாம் காப்பாற்றி ஆக வேண்டும். எண்ணில்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பேர் வந்து யோகியனா வாழ்கிறான்னு பிரபஞ்சன் மறுபடியும் சொல்வார். இலக்கியம் ஒருவனை யோகியனா மாத்திருமா என்றால் சொல்ல முடியல, ஆனால் முக்கா யோகியனா மாத்தும் என்று சொல்வார். ஒரு இலக்கியம் படிச்சவன் 100 ரூபாய் வாங்கறதுக்கு பதிலாக 75 ரூபாய் உடன் கேட்பான் அப்படின்னு சொல்வார். நம்முடைய தலைமுறையில் நாம் அந்த 75 ரூபாய் என்பதை 25 ரூபாயாவது குறைக்க விரும்புகிறது. நம்முடைய அடுத்த தலைமுறை அந்த 25 ரூபாயும் இல்லாமல் செய்ய வேண்டும். நாம் போராடி நமக்கு பர்சனலா ஒரு விஷயம் நடக்கும் போது, நமக்கு ஒரு மெமோ கிடைக்கிற போது, நமக்கு ஒரு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் போது, நம்முடைய வீட்டுக்கு ஒரு பட்டா மாறுதல் செய்யும் போது, நாம் அப்படியே எடுத்து 5000 ரூபாய் லஞ்சம் தருவதற்கு தயாராக இருக்கும். அதுவரையிலும் நம்ம பேசின எத்திக்கு, அதுவரையிலும் நாம பேசின நியாயங்கள் நம்முடைய பர்சனல் வாழ்க்கையில் நம்ம வந்து விட்டுறோம். அப்ப இந்த மனிதர்கள் தாங்கள் முதலில் தங்களை சரி பண்ணி கொள்ள வேண்டியிருக்கிறது, அப்புறம் சமூகத்தோடு சேர்ந்து இயங்க வேண்டியிருக்கிறது, அப்புறம் தொழிற்சங்கங்கள் அரசியல் கட்சிகளோடு சேர்ந்தேன். ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒரு அரசியல் தேவை என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஒரு அரசியல் இல்லாத எழுத்து என்பது ஒரு ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட மனிதனுக்கு சமம் என்று நான் கருதுகிறேன். எனக்கு ஒரு தேர்ந்த அரசியல் உண்டு, அது இடதுசாரி அரசியல். நான் அதிலிருந்து ஒரு துளியும் விலகினவன் இல்லை. ஆனால் இந்த சுய விமர்சனங்களை நம்முடைய குழு கூட்டங்களில், நம்முடைய அமைப்புகளில், நம்முடைய அரசியலில் நாம் பேசியே ஆக வேண்டியிருக்கு. நீங்கள் இதை மூடி மூடி மறைச்சு அவன் நம்ம கிட்ட போயிட்டா என்ன பண்றது, எதிர் தொழிற்சங்கத்துக்கு போயிட்டா என்ன பண்றது, எதிர் அரசியலுக்கு போயிட்டா, பிஜேபிக்கு போயிட்டா என்ன பண்றது என்று பயந்து ஆட்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாம் ஒரு அரசியல் கட்சியோ அமைப்பையோ நடத்துவோம் என்றால் நாம் இன்னும் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்றார். நன்றி, நன்றி தோழர். அடுத்த கேள்வி தோழர் சிவந்தி அருணாசலம். வணக்கம் பாவா சார். வணக்கம். உங்க சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் ஒசூர்ல இருந்து சிவந்தி அருணாசலம் பேசுறேன். ஆமா, பார்த்தேன். பாத்திருக்கீங்க, ஒரு சென்றாண்டுக்கு முதல் ஆண்டு இதுக்கு வந்தீங்க, புத்தக திருவிழாவுக்கு வந்தீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, வாசிப்பு பழக்கம் குறைந்து வருகிற இந்த காலத்தில் நீங்க சொன்னீங்கல்ல நல்ல கதைகள், உதாரணத்துக்காக இந்த 2ஆம் குடியேற்றம்,
கருங்குருவி இது போன்ற கதைகள் எல்லாம் இன்றைய இளைய தலைமுறைக்கு புரியுமா? முதல்ல இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் வந்து கல்லூரியில படிக்கிற போது எனக்கு அக்னி பிரவேசம் புரியவே இல்லை, ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசம் எனக்கு புரியவே இல்லை. அதே மாதிரி யாருக்காக அழுதானுங்கிறது ரொம்ப நாள் புரியவே இல்லை. அதே மாதிரி சிலுவைங்கிற கதையும் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சுதான் அது பைபிளோட ஊட்டிய கதைன்னு எனக்கு தெரிய வந்தது. ஒரு முறை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை நான் சில விஷயங்களை ஊன்றி படிக்கிறேன். இப்ப என்னுடைய கேள்விதான், நீங்க சொல்லுகிற அந்த தரமான கதைகளை இன்றைய தலைமுறையில் ஏற்றுக்கொள்ளுமா, அதை நோக்கி பயணப்படுமா? நல்ல கேள்வி. என்னன்னா, முதல்ல இந்த புரிதல் புரியாமல் இருக்கிறது இல்ல, அந்த அந்த மாதிரியான ஒரு கேள்வியே தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வாழ்க்கை புரிஞ்சிச்சு, மனைவியை புரிஞ்சுக்கணுமா, நம்ம குழந்தைகளை புரிஞ்சுக்கணுமா, நம்ம இதெல்லாம் இன்னும் புரியாது. மேத்ஸ் புரியுதா நம்மளுக்கு? பரதநாட்டியம் தெரிஞ்சிச்சா நமக்கு? இல்ல, ஒரு பரதநாட்டியம் ஆடுற ஒரு பெண்கிட்ட போய் இந்த பரதநாட்டியம் எனக்கு புரியல, இந்த பரதநாட்டியம்னா என்னன்னா உங்களுக்கு அதுல பயிற்சி இல்லை, அவ்வளவுதான். நீங்க தொடர்ந்து அதை பயிலவில்லை. இலக்கிய மேத்ஸ்க்கு உங்களுக்கு புரியலன்னா என்ன பண்றீங்க? டியூஷன் வைக்கிறீங்க இல்லையா? டியூஷன் வச்சு எப்படியாவது பையனை மேத்ஸ் தத்தை வச்சு 100-100 மார்க் வாங்கி மெடிக்கல் காலேஜில் சேர்த்தணுன்றது அவ்வளோ உறுதியாக இருக்கும். ஆனால் இது எந்த முயற்சியும் செய்யாமல் இலக்கியம் மட்டும் நம்மளுக்கு புரிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா என்ன சொல்ல சொல்றீங்க? இலக்கியத்தை டியூஷன் வைக்க சொல்றீங்களா? அப்படி இல்லை, அது அப்படி சொல்ல நானே. அதற்கான பயிற்சி என்பது கொஞ்சம் கஷ்டம் தான், வந்து வாசிச்சு தான் ஆகணும். ஒரு முறை புரியலனா எனக்கு வந்து ஒரே கதை, இந்த நான் இந்த கதையே சக்கரையாவுடைய யாருக்கு தெரியும் கதையே என்னுடைய இந்த 20 வருஷத்துல குறைஞ்சது ஒரு 5 தடவைகள் படிச்சிருப்பேன். வெவ்வேறு என்னுடைய ஏஜ் குரூப்ல படித்தேன். ஒவ்வொரு ஏஜ் குரூப்ல படிக்கும் போதும் எனக்கு அது வேற வேற ஒரு புரிதலை தருது. ஒவ்வொரு ஏஜ் குரூப்ல படிக்கும் போதும் நான் அந்த கதையை வேறொன்றாக பார்க்க ஆரம்பிப்பேன். அக்னி பிரவேசம் உங்களுக்கு புரியல அப்படின்னா அது புரியாத அளவுக்கு அதுல ஒரு டெக்ஸ்டுமே இல்லை. என்ன அதுல உங்களுக்கு பிரச்சனைனா, நம்முடைய மைண்டு ஏற்கனவே ஒரு குடும்ப அமைப்புக்கு, ஒரு பொது புத்திக்கு நம்முடைய மைண்ட் வந்து கரெக்டா செட் ஆயிருக்கு. ஒரு ஆள் வந்து திடீர்னு அதுக்குள்ள வெடிகுண்டு வைக்கிறான், தம்மால் உடைச்சு சிதறு, அந்த அதிர்ச்சியை நம்மளால தாங்கிக்க முடியும். அக்னி பிரவேசம் என்கிற கதையில் ஜெயகாந்தன், உன்னுடைய விருப்பம் இல்லாமல் ஒருவன் உன்னை பலவந்தப்படுத்தி கற்பழிச்சிட்டா அது ஒன்னும் தப்பு இல்லடி மகளே அப்படின்னு ஒரு தவளை தண்ணி எடுத்து அவ மேல ஊத்தி நீ சுத்தமாயிட்ட உள்ள போ அப்படின்றால, அதை எவ்வளவு பேர் நம்ம ஒத்துக்க முடியும்? இப்ப கூட ஒத்துக்கலாம், இந்த 20 வருடங்கள் அதை ஒத்துக்க சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டது. ஆனால் இந்த கதை எழுதப்பட்டு 40 வருடங்களுக்கு முன்னால் அதிர்ச்சியான ஒரு விஷயமாக பிராமண குடும்பங்களில் அப்படியே புழுங்கி புழுங்கி சத்தாங்க இந்த கதையை படிச்சுட்டு. ஏன்னா அதுவரையிலும் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்ட நீதிகள் வேறு, சங்கராச்சாரியார் மாதிரியான ஆட்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொடுத்தார், அந்த அந்த மாதிரியான தர்க்கங்களில் இருந்து அந்த மாதிரியான மூட நம்பிக்கையில் இருந்து விடுபடுவது கஷ்டமா, அதுதான் நீங்க புரியல அப்படின்றீங்க. அதே கதையை அக்னி பிரவேசத்தை யாருக்காக அழுதான் கதையை இன்னைக்கு எடுத்து நிதானமா படிங்க. உங்களுடைய ஏஜ் குரூப்புக்கு அது பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லும். அந்தரங்கம் புனிதமானது என்று ஜெயகாந்தனுடைய ஒரு கதை இருக்கிறது, அந்த கதை கூட சொல்லியிருப்பேன். ஒரு பையன் தாத்தா பாட்டி வீட்டுல வளருவான், அப்பா வந்து ப்ரொஃபசர், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டுக்கு வந்திருப்பான். ஒரு 17-18 வயசு பையனாக வீட்டுக்கு வந்திருப்பான். அதுக்கு சாயங்காலம் அப்பாவுக்கு லேண்ட்ல இல்லை ஒரு போன் வரும், அப்ப செல்போன்ல பையன் எடுத்து பேசுவான். அவங்க வீட்டுல எப்பயுமே அப்பா மட்டும் தானே இருப்பாரு, ஒரு பையன் வந்துட்டான்றது எதிரில் பேசுறவங்களுக்கு தெரியாது. போன் பண்ண உடனே என்ன டார்லிங் நல்லா இருக்கியா, சாயங்காலம் மெரினா பீச்சில் மீட் பண்ணவான்னு ஒரு குரல் வரும். அது ஒரு பெண்ணின் குரல். அந்த பையன் அதிர்ச்சி அடைஞ்சிருவான், தன் அப்பாவுக்கு அப்பாவின் மாணவி மேல ஒரு காதல் உண்டு, அந்த பொண்ணோட குரல் அது. அப்பாவுடைய டைரி எல்லாம் எடுத்து புரட்டுவான், அப்பா பக்கம் பக்கமாக அந்த பெண்ணை பற்றி எழுதியிருப்பார், கவிதை எழுதியிருப்பார், அந்த பொண்ணோட போட்டோ வச்சிருப்பார். அவன் அதிர்ச்சி ஆயிடுவான், அதிர்ச்சி ஆயிட்டு அப்பாவோட போய் சொல்லுவான், நான் கூட கொஞ்சம் பேசணும், பேசலாமே அப்படின்னாரு. இப்ப நீங்க எங்க புரட்டுங்கிறீங்கம்மா? நான் பீச்சுக்கு போறேன். பீச்சுக்கு ஏன் போறீங்க? சும்மா காத்து வாங்க போறேன், வாக்கிங் போறேன். இல்ல, உங்களுக்கு வந்து அந்த பொண்ணு கூட வர போறான். எஸ் அப்கோர்ஸ் அப்படின்னு வர்றது. இது வந்து நீங்க அம்மாவுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்பான். அவன் அப்பா சொல்றாரு, அம்மா சொன்னாலா அப்படி அப்படின்னு கேட்பாரு.
அம்மா சொல்ல நான் சொல்றேன், அம்மாவை சொல்ல சொல்லு அப்படின்றாரு. நீங்க அம்மாவை மிரட்டி வச்சுக்கிறீங்க, கிடையவே கிடையாது. அம்மா மீது நான் இன்றைக்கும் கருணையோடும் அன்போடும் பிரிவோடும் நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம், இது ஒரு பிரச்சனையே இல்லை. அவர் கார் எடுத்துன்னு போயிடுவார், பையனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அம்மாட்ட பேசுவான், நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு அதிர்ச்சிங்கிறாருங்க, அப்பாவுக்கு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மா வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டப்பா, இன்னைக்கு ஒரு போன் வந்துச்சு, நான் தான் அட்டன் பண்ணேன், அப்பாவுடைய குரல் அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணு பேசினா, அப்பாவுடைய டைரி எல்லாம் எடுத்து பார்த்தேன், அப்பாவுடைய டைரியில அந்த பொண்ணை பத்தி நிறைய எழுதியிருக்காரு, அவருடைய போட்டோ இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அப்பா உங்களுக்கு துரோகம் பண்றாருமான்னு அம்மா கேப்பா, அப்பா இல்லாத சமயத்துல அவருடைய போன் அட்டன் பண்ணல, அவருடைய டைரி எடுத்து படிச்சல, அந்த பொண்ணு போட்டோவை பார்த்தல, அதை விட பெரிய துரோகமா பண்ணப்பா, அவங்க ஒரு செத்துருவான் அந்த பையன். அம்மா என்னமா சொல்றமா, எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் அப்பா எனக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை, நாங்கள் நண்பர்களாகத்தான் இருக்கிறோம். என்னிடம் இல்லாத ஏதோ ஒரு உரையாடல், ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு செக்ஸ், எதுவுனாலும் அதுக்கு பேர் வச்சுவோம். அந்த பெண்ணிடம் இருப்பதாக அப்பா கருதினால் அவர் இருந்து விட்டு போகட்டும், அது அவருடைய அந்தரங்கம், அது புனிதமானது, அதற்குள்ளாக நீயோ நானோ பிரவேசிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்லுவார். இப்போ இந்த கதை 40 வருஷம் ஆச்சு ஜெயகாந்தன் எழுதி, இந்த கதையை படிக்கிறவங்க எவ்வளவு அதிர்ச்சி ஆயிருப்பாங்க, எவ்வளவு வீடுகள்ல எவ்வளவு பெரிய தகராறு நடந்திருக்கும், எத்தனை கணவன் மனைவிக்குள்ள வெட்டு குத்து நடந்திருக்கும். ஆனால் அந்த கதையை ஜெயகாந்தன் எங்க முடிக்கிறாருன்னா, அடுத்த நாள் காலையில அந்த பையன் வந்து சூட்கேஸ் எல்லாம் எடுத்துன்னு நிப்பான், அப்பா கேப்பாரு எங்க புறப்பட்டேன்னு, நான் தாத்தா பாட்டி வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவான், புறப்படுதுன்னு சொல்லுவாரு. ஒரு வரி எழுதியிருப்பார் ஜெயகாந்தன், பழமைவாதிகள் என்பவர்கள் வயதானவர்களாய்த்தான் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை என்ற கதை தெரியும். யூத்தா தான் இருப்பான், ஆனால் மென்டலா இவன் வந்து ரொம்ப ஒரு பழமைவாதத்துக்குள்ளாக இருப்பான். நீங்கள் எவ்வளவு ஒழுக்கங்களை இந்த உலகத்துக்கு போதித்த போதிலும் ஆண் பெண் உறவுகளில் சிக்கல்கள் இருக்கின்றன. ஆண் பெண் உறவுகளில் 60 வயதில் 70 வயதில் கூட ஒரு 70 வயது ஆணுக்கு ஒரு 20-25 வயது பெண் மீது காதல் வயப்படுகிறார். இது வெறும் காமம் சார்ந்தது மட்டுமில்லை, இதற்கு பின்னணியில் ஏராளமான விவாதிக்கப்படாத சொல்லப்படாத விஷயங்கள் சமூகத்தில் மண்டி கிடக்கின்றன. அப்படி ஒருவன் மீது ஒருவன் காதல் வயப்படுவதற்கோ அன்பு வயப்படுவதற்கோ நிறைய காரணங்கள் இருக்கின்றன. இவனுக்கு வீட்டில் ஏற்படுகிற காயங்கள், புறக்கணிப்புகள், அவமானங்கள், இதெல்லாம் இன்னும் பேசப்படாமலேயே இருக்கிறது. இப்படி ஒரு புதிய வாசலை, ஒரு புதிய தர்க்கத்தை ஜெயகாந்தன் தன்னுடைய கதைகளின் மூலமாக திறந்து வைக்கிறார். ஏற்கனவே நமக்கு போதிக்கப்பட்ட பெரும் பொய்களால் நிரம்பியிருக்கிற நம்முடைய மூளைகளுக்கு அது புரியாமை மாதிரி தோன்றும், ஆனால் இல்லை, அது இன்னும் புதிய வெளிச்சத்தை, புதிய தர்க்கத்தை, இதை அப்படியே நம்ம ஏற்றுக்கணும்னு கிடையாது. அந்த அப்பாவுக்கு இருக்கிற காதலை நான் நியாயப்படுத்துவதாகவோ ஜெயகாந்தன் நியாயப்படுத்துவதாகவோ நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. அது ஒரு தர்க்கத்தை நமக்குள்ளாக சுமந்துகிறது. நமக்கு தெரிந்த நம்முடைய நண்பர்களில், நம்முடைய உறவினர்களில், நம்முடைய நட்புகளில் இந்த மாதிரி 60 வயதில் 25 பெண்ணோடு உறவு வைத்திருக்கிற ஒருவர் நமக்கு ஞாபகம் வரலாம், அவர்கள் வீடு நமக்கு ஞாபகம் வரலாம். ஒரு புதிய தர்க்கத்திற்கு, ஒரு புதிய விவாதத்திற்கு அது வழிவகுக்கிறது என்று மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை அப்படியே பின்பற்றி விடக்கூடாது என்றும் நான் நன்றி தோழர். அடுத்து தோழர் திருநாவுக்கரசு. ஐயா வணக்கம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து திருநாவுக்கரசுங்க ஐயா. வணக்கம். கதைகள் வந்து எப்படி வாழ்வியல் சிந்தனைகளோடு பொருந்தி வருகிறது அப்படிங்கிற மாதிரி வாழ்வியல் சிந்தனைகளோடு அதை ஒப்பீடு செய்து மிக சிறப்பான முறையில நீங்க விளக்கினீர்கள், நன்றிங்க ஐயா. இந்த மனசாட்சி பத்தி ஒரு செய்தி சொன்னீங்க. இந்த நிறைய வந்து நடக்கிற குற்றங்கள் இதுகள்லாம் வந்து இப்ப இன்னைக்கு மனசாட்சிக்கு விரோதமான செயல்களா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நடக்குதான். இப்ப அது ஒரு சிலர் வந்து கடவுளுக்கு கூட பயப்படுறாங்க, ஆனா மனசாட்சிக்கு பயப்படுறது இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த லாக்அப் மரணங்கள் இப்ப வந்து இன்னைக்கு அதை ஒரு தமிழ் நாட்டையே உலுக்கி இருக்கிறது, ஆனால் அந்த காவலர்களுடைய மனதை உலுக்கி இருக்கிறதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அல்லது குறைந்தபட்சம் அந்த அதற்கான பொறுப்பேற்றக்கூடிய அந்த அதிகாரிகளோ அல்லது அதை சார்ந்திருக்கக்கூடிய துறைகளோ அல்லது நிர்வாகங்களோ கூட அந்த மனசாட்சி அவர்களை உலுக்கி இருக்குதான்னு தெரியல. அந்த மனசாட்சியை பத்தி நீங்க சொன்னீங்க, அதை கொஞ்சம் எப்படி
இந்த குற்றங்களுக்கு அது வந்து காரணமா இருக்குது அப்படிங்கறது. ஒண்ணுல்ல, இந்த கடந்த மூன்று கேள்விகளுக்கும் சொன்ன பதில் தான் இருக்கும். அப்போ உங்களுடைய தொடர்ச்சியான இடைவிடாத வாசிப்பு, இந்த மனசாட்சி அப்படிலாம் எங்க இருக்குன்னு தெரியல. இந்த மனசு இருக்கு, இந்த மனசாங்கிறது இதுனாங்க நம்ம அப்படி தட்டிவோம். இந்த மனசாட்சி பிரகாரம் சொல்றோம் அப்படின்றோம்ல, இங்க ஏதாவது மனசாட்சின்னு ஒரு ஒரு பொருள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியுமா நம்ம? அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. அது எல்லாமே கற்பனைக்கு அப்பாற்பட்டது தான். நம்ம இந்த ஹார்ட் தான் இருக்கு, மனசாட்சி தான் ஒண்ணும் இல்லை. என்னன்னா, ஒரு வாசிப்பு, தொடர்ச்சியான இடைவிடாத வாசிப்பு உங்களுடைய மனநிலையை மாற்றுகிறது. சமூகத்தின் மீது இதுவரையிலும் போதித்து வைக்கப்பட்டிருந்த பொது பார்வையிலிருந்து உங்களை விடுவிக்கிறது. ஒரு விஷயத்தை வேறு மாதிரியாக உங்களை பார்க்க வைக்கிறது. உலகம் முழுக்க தாஸ்தாவஸ்கி டால்ஸ்டாயில் ஆரம்பித்து அழகிய பெரியவன் கோனங்கி வரையிலும் திருடர்களை, விபச்சாரிகளை, கூட்டி கொடுப்பவர்களை, பிட்பாக்கெட் அடிப்பவர்களை கதாநாயகர்களாக வைத்துதான் கதை எழுதியிருக்கிறார். ஒரு இந்த எழுத்தாளருடைய ஒரு கதைகளில் கூட தனியார் கல்வி நிறுவனங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற கல்வி தந்தைகள் கதாநாயகர்களாக ஆக்கப்பட்டதே இல்லை. தமிழ்நாட்டின் மந்திரிகள் யாருமே ராஜேந்திர பாலாஜியோ, ஓ பன்னீர்செல்வமோ அப்படி யாருமே கதாநாயகர்களாக வைத்து ஒரு கதையும் எழுதப்பட்டது. இவர்கள் திரும்ப திரும்ப சாமானிய மக்களை பற்றி, நாம் பொது புத்தியில் அன்சியபிள் பர்சன்ஸ், பார்க்கக்கூடாதவர்கள், சந்திக்கக்கூடாதவர்கள் என்று யாரையெல்லாம் வகுத்து வைத்திருக்கிறோமோ அவர்களைத்தான் இந்த எழுத்தாளர்கள் கதாநாயகர்களாக்கி கதைகள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் வேறு மாதிரியாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையை நான் வந்து ராமகிருஷ்ணன் சொல்லி ஒரு கதையை சொல்லியிருப்பேன். இந்த திருடர்கள் வந்து ஒரு அதிகாலையில் ஒரு மாளிகை மாசம் ஒரு ஓட்டு வீட்டு மேல ஏறி ஓட்டை பிடிச்சு உள்ள குதிக்க போவாங்க. பயங்கர அமைதி இருக்கும், பனி பொழிகிற டைம்ல மார்கழி மாசம். இந்த ஓட்டு வீட்டு மேல ஃபுல்லா பூசணி கொடி ஏறிக்கும், சர்க்குன்னு ஒரு சின்ன சத்தம் கேட்கும். திரும்பி பார்ப்பாங்க ரெண்டு பேரும், என்னடா ஒரு பூசணிப்பூ மலரும். இந்த பூசணிப்பூ மலர்றத நீங்க பாத்துருக்கீங்களா? ரொம்ப அபூர்வம் நம்ம பார்த்தது. அப்ப அவரு அவர் பார்த்திருக்காரு, மனோகரன் பார்த்திருக்காரு. நீங்க பாத்துருந்தீங்கன்னா நீங்க பாக்கியவான்னு அர்த்தம். பார்க்காதவர்கள் துரதிருஷ்டவாசி. ஆனா அந்த திருடர்கள் பாத்துருவாங்க அந்த அதிகாலையில. அந்த பூசணிப்பு மலர்வது ராஜேந்திர பாலாஜிக்கும் விஜயபாஸ்கருக்கும் ஒருபோதும் கிடைத்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து திருடர்களுக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். ஒரு கல்வி தந்தையும் அந்த பூசணிப்பு மலரும் சத்தத்தை கேட்டிருக்கவே முடியாது. அது அபூர்வம், அது அபூர்வமான ஒரு தருணம். அது ஒரு திருடர்களுக்கு வாய்த்திருக்கு. அந்த திருடர்களை நாம் வந்து வெறுக்கத்தக்கவர்களாக இருக்கும். ஏன்னா நான் என்னுடைய கதைகளில் நிறைய திருடர்களை பற்றி எழுதியிருக்கேன். அந்த எல்லா திருடர்களுமே மனித தீங்கற்றவர்கள் என்று நான் எழுதியிருக்கேன். அவர்கள் ஏதோ ஒரு வகையில் திருட வருவார்கள், அவ்வளவுதான். அவர்கள் மனிதர்கள் மீது எந்த பகையுமே அவர்களுக்கு இல்லை. அவர்கள் நேசிக்க தகுந்தவர்கள். வண்ணநிலவன் ஒரு கதையில் எழுதிப்பார், ஒரு திருட வந்து மாட்டிவான். புதுசா ஒரு பொண்ணு கல்யாண ஆயர் வந்திருக்கும் ஒரு வீட்டுக்கு. அந்த வீட்டுல வந்து ஒரு திருட வந்து மாட்டிவான். அவனை நாயடி பேயடி அடிப்பாங்க. அந்த வீட்டுல இருக்கிற அடிக்காதவங்களே கிடையாது, இந்த பொண்ணு மட்டும்தான் அடிப்பா. அதிர்ந்துருவா அந்த வீட்டுல இருக்கிற மனிதர்களுடைய குருவத்தை பார்த்து அந்த புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு அதிர்ச்சி அடிச்சுவா. அப்புறம் எல்லாரும் போய் அவனை கட்டி போட்டுருவாங்க. ஒரு ரூம்ல போட்டு கட்டி போட்டு அந்த ரூமை சாத்திட்டு காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறதுக்கு முடிவு பண்ணி படுத்துருவான். எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு அந்த பொண்ணு பாப்பா. அவளுக்கு தூக்கமே வராது. அவன் எழுச்சி போய் பழைய சாதத்தை கையில நல்லா பெசத்தி ஒரு தட்டு நிறைய போட்டு குழம்பு ஊத்தி ஊர்காலம் வச்சு மெதுவா அந்த கதவை திறந்து அவன் அப்படியே அந்த அவன் கட்டெல்லாம் அவுத்து விட்டுருவான். அதோட சாப்பிடுறேன். அவன் உட்காந்து சாப்பிடுவான் அந்த நைட்ல. நீங்க அப்படியே எனக்கு கண்ணெலாம் கலங்குற நேரத்த சொன்னான். அவ்வளோ அடி வாங்கி உத வாங்கி இவ்வளோ அடிச்சு அந்த வீட்டில் சோறு சாப்பிடுவான். சாப்பிட்டு கை கழுவுனா பின்பக்க கதவை திறந்து இப்படியே போயிடுன்னு சொல்லுவான். அவ்வளோ நேசிக்க தகுந்தவர்கள் தான் அந்த திருடர்கள். திருட்டனை ஞாபகம் நான் நியாயப்படுத்தவில்லை. ரொம்ப மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி விவாதிக்கலாம். இவன் திருடன்ல, இவன் ஒரு பவுன் திருட வந்திருப்பானா, அல்லது ஒரு 10,000 ரூபாய் திருட வந்திருப்பானா? 1171,000 கோடி அடிச்சவெல்லாம் நம்மளுக்கு வந்து உபதேசம் பண்றாங்க டீம்ல. கை கட்டிங்க, ஷூ போட்டுங்க, நாம் எப்படி வாழணும்னு நம்ம வாழ்க்கையை பற்றி இவன் உபதேசம் பண்றான்னு நம்ம கேட்கறல. அவனை ஐயான்றல, அவன் வந்து
அரசியல் கட்சியுடைய பெரிய பிதாமக அந்த முரண்பாடு. இவன் இவன் இன்னும் திருட்டோன்றவன், இவன் நாலு வீட்டுல அடி வாங்கினா கூட இவன் இன்னும் திருட்டோன்னா இன்னும் சாப்பிட்டு திருடன் பண்ணியம் பிள்ளைன்னு நீங்க படிக்கணும் அந்த புக்க. திருடன் பண்ணியம் பிள்ளையுடைய ஆட்டோ பயோகிராஃபி வந்து தமிழ்ல வந்து இவங்க காலச்சோடு போட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப நண்பர் அவர் திருடன் பண்ணியம் பிள்ளைன்னு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. அவர் அந்த புத்தகத்துக்கு தான் போன வருடம் சாகித்ய கடமை கட்சி மொழிபெயருக்கு போன சாகித்ய கடமை கட்சி நான் கொல்லத்துக்கு போயிருந்தேன். அவர் இப்ப கொல்லத்தில் தான் இருக்காரு. கொல்லத்திலேயே ஒரு பிரபலமான கிரிமினல் லாயர் வந்து சுரேஷ்குமார்னு பேரு, அவருடைய ஒரு புத்தகத்தை வெளியிடுறதுக்காக நான் போயிருந்தேன். ஆனால் வெளியிட்டுலாம் உடனே அந்த ஜட்ஜஸ் அந்த எல்லாரும் நாங்கள் ரொம்ப பெரிய மீட்டிங் அது வெளியிட்டுட்டு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல எனக்கு ரூம் போட்டிருந்தாங்க. என் ரூமுக்கு வந்தோடனே அங்கே மணியம் பிள்ளை வர சொல்லியிருந்தேன், திருடன் மணியம் பிள்ளை வந்து சொல்றேன். இவர் வந்தோடனே அந்த லாயர் உள்ள வந்தோடனே இவரை யாரு அப்படின்னு கேட்டார். இவர் யாரு அப்படின்னு கேட்டார். இவர் திருடன் மணியம் பிள்ளைன்னு அவர் அதுக்குட்டார். ஏன்னா அவர் பெரிய கிரிமினல் லாயர் அந்த ஊர்ல. திருடன் மணியம் பிள்ளையோ அப்படின்னாரு அது. ஆமாங்க, அது ஒரு பட்ட பெயரோ இல்லை நிஜ பெயர் அப்படின்னு நான். அவர் வந்து ஏராளமான திருட வந்து கொள்ளத்துல பண்ணியிருக்காரு, உங்களுக்கு தெரியாத அவர் என்ன. அவரு அவர் கை கால்லாம் உதறிச்சு, ஏன்னா அவர் ஒழுக்கத்தின் உச்ச விளிம்புல போய் நின்றுக்கிறாரு. இப்படி கீழே குஞ்சு பார்த்தா திருடன் மணியம் பிள்ளைன்னு ஒருத்தர் தரையில நிக்கிறான். அவர் வந்து கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல உட்காந்து என் கூட பேசுங்கிறாரு. நான் சொன்னேன், சுரேஷ்குமார் இவருடைய புத்தகத்துக்கு தான் வந்து போன வருஷம் சாகித்ய அகாடமி கட்சிக்கிட்டு இருந்தேன். அவர் தற்கொலை பண்ணிக்கலாம், அவர் தான் சாகித்ய அகாடமியா இருந்தாரு, திருடன் புத்தகத்துக்கு அப்படின்னாரு. ஏன்னா மணியம்பிள்ளை வந்து அவர் தன்னுடைய ஆட்டோ பயோகிராஃபில எழுதுறாரு, ஒரே ஒரு இன்சிடன்ட் சொல்றாரு, அது எவ்வளவு சுவாரஸ்யமான புத்தகம் பாருங்க. கொல்லத்துல இருக்கிற ஒரு புறநகர் பகுதியில அவர் ஒரு வீட்டை வந்து இந்த வீட்டை திருடுறதுன்னு முடிவு பண்றாரு. அவர் எல்லா வீட்லயும் திருட மாட்டாரு. இந்த புது பணக்காரர்கள் ஏமாத்தி பழைய அப்படி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பார் மணியம்பிள்ளை, அவங்க வீட்டுக்கு மட்டும் தான் திருட போவாரு. அந்த மாதிரி ஒரு நைட்ல போய் ஒரு வீட்டுல வெற்றிகரமா திருட முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுத்து தூக்கிறாரு. காலையில ஒரு 6:30-7 மணிக்கு ஒரு பெரிய கார் வந்து இவர் வீட்டுக்கு, இவரை எழுப்புவாங்க. இவர் எழுந்து வந்தா நைட்டு திருநாள்ல அந்த வீட்டு ஓனர் வந்துருப்பாரு, கரெக்டா அவர் ஐடென்டி பண்ணிருப்பாரு, இவர் தான் திருநாள். அந்த உடனே இவர் அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிப்பாரு. அது வந்தவர் சொல்வாரு, அண்ணாச்சி நைட்டு வீட்டுக்கு வந்தீங்க பழகுது அப்படின்னு சொல்லுவாரு. சொன்னே இவர் இல்லவே இல்லையாரு, இல்லை அண்ணாச்சி வந்து போனதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிலாம் எல்லாம் கேட்பாரு. அவர் சாதிப்பார், நான் வரவே இல்லை அப்படின்னு. நான் வந்து கேஸே கொடுக்க போறதில்லை, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன். என்கிட்ட புலி மாதிரி ரெண்டு நாய், புலி மாதிரி வளர்க்குறாரு. எல்லா கட்டத்திலையும் அந்த ரெண்டு நாய்களும் என்னை காப்பாத்துறேன்னு நான் நம்பினேன். அந்த நாயை நீங்க எப்படி ஏமாத்தனீங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க, நான் வந்து கேஸே கொடுக்கல. நீங்க எங்க வீட்டுல திருடுனது வந்தீங்களே அதெல்லாம் நீங்களே வச்சுங்க, அதெல்லாம் என்னால சம்பாதிச்சுக்க முடியும், அதை விட அதிகமா நான் வச்சுக்கிறேன் நீங்க திருடுனதை விட அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல மணியம்பிள்ளை வந்து கன்வின்ஸ் ஆகி அவர்கிட்ட சொல்றாரு, ஒண்ணு இல்லை நான் எந்த வீட்டுக்கு போனாலும் ஸ்ட்ரைட்டா போய் திருடின்னு வரவே மாட்டேன், குறைஞ்சபட்சம் அந்த வீட்டு கிச்சன் தான் என்னுடைய முதல் இலக்கு. இப்போ கிச்சனை பார்ப்பேன், எல்லாரும் ஃப்ரிட்ஜில் வந்து பழைய குழம்பு பழைய சோறு ஏதாவது வச்சுருப்பாங்க, நான் முதல்ல போட்டு வயிறாரம் சாப்பிடுவேன். மீன்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்கன்னா மீன் வறுத்து சாப்பிடும், அது வந்து இவங்க தூக்கி நின்றுறாங்க வீட்டுக்காரங்க, அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது நமக்குள்ளே. மீன்லாம் வறுத்து சாப்பிட்டு நிம்மதியாக அப்புறம் தான் நம்ம திருட்டு தொழிலே ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்தால் ரெண்டு புளி மாதிரி நாய்ங்க நின்றுச்சு, இதை என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் வீட்டில் நானே போய் மத்தி மீன் வச்சுருந்தீங்க உங்கள் வீட்டில், அந்த மத்தி மீன் எடுத்து சாதத்தில் கலந்து நான் வந்து உங்கள் வீட்டு தட்டில் போட்டு வீட்டுக்குள்ளேருந்து அதை மெதுவாக நகர்த்தி விட்டேன். உங்கள் வீட்டிலேருந்து தான் யாரோ சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த ரெண்டு நாயை நல்லா சாப்பிட்டுச்சு. அந்த அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் மருந்து கலந்து கொடுத்துருந்தேன், அது நல்லா மயக்கமாயிடுச்சு. அப்புறம் தான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன் அப்படின்னு சொல்லுவார். நன்றிண்ணா வணக்கம், இன்னொரு தடவை வந்துடாதீங்க இது போதும் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போய்டுவான். போய் அந்த நாயின்கிட்ட பேசுவான் அந்த ஓனர், அந்த புத்தகத்தை அப்படியே எழுதியிருக்காரு. ஆனா உங்களை மலை மாறி நம்பேடா, நீங்க போய் என்னை ஏமாத்திட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்களே, ஒரு ஆஃப்டரால் ரெண்டு மத்தி மீனுக்கு மயந்தீங்களே, உங்களை நம்பி நான் எப்படா வாழறதுன்னு கேட்பாரு. நண்பர்களே நீங்க நம்பணும், மணியம்பிள்ளை அதை எழுதுறாரு. அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த 10 நாட்களுக்குள்ளாக ஒரு பருக்கை சோறு கூட சாப்பிடாம அந்த ஒவ்வொரு நாயா செத்து போச்சு, ரெண்டு நாயுமே செத்துச்சு. நம்ம வந்து இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்மளை நம்பனவனுக்கு. இந்த இரண்டு நாய்களும் சுத்து விட்டதாக மணியம்பிள்ளை எழுதுகிறார். மணியம்பிள்ளையினுடைய அந்த
லைஃப் ஹிஸ்டரியில இன்னொரு உச்சபட்சமான இடம் இருக்கு. ஆனா பத்து நாள் விட்டு இருந்தாலும் வச்சுங்க, அவர் அரெஸ்ட் பண்ணாம சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருப்பாரு வித்யா. திமுகா மாவட்டத்துல அவருக்கு எம்பி சீட்லாம் அலர்ட் பண்ணிட்டாங்க ஒரு அரசியல் கட்சியில. அந்த சமயத்துல தான் கேரளா போலீஸ் போய் அவரை மைசூர்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பத்து நாள் தாமதிச்சிருந்தாங்கன்னா அவர் எம்பி ஆயிருப்பாரு, சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட் தரான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ள அவர் ஐடென்டி பண்ணிட்டாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம், நீங்க யாராவது எல்லா நண்பர்களும் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். திருடன் மணியம் இல்லை, திருடு என்பது அதாவது ஜெயகாந்தன் சொல்வார், திருடபவன் எல்லாம் திருடன் இல்லை அப்படின்னு. எனக்கு அந்த தத்துவமே புதுசா இருந்துச்சு, என்னடா இது திருடபவன் எல்லாம் திருடன் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அவரு சொல்றாரு கே கே நகர்ல அவர் வீடு, யாரோ வீடு கட்டினாங்க, யாரோ தேங்காய் மரம் வச்சு கொடுத்தாங்க, தென்னை மரம் பெருசாயிடுச்சு. எங்க வீட்டுல இந்த தென்னங்காய் இருக்கிற ஆளை பார்த்து கூப்பிடுவாங்களேங்கன்றாரு. நான் எங்க போய் கூப்பிடுறது, கிராமம்னா தெரிஞ்சிடும், கொரடாச்சேரியெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், மெட்ராஸ்ல மாம்பழத்துலயே கே கே நகர்லயும் போய் தென்னங்காய் இருக்கிறவன் யாருன்னு பாப்பீங்க. எவனையா போய் நீ தேங்காய் இறக்க வரையானா, ஏன்டா என்னை பார்த்தா தேங்காய் இறக்குற மாதிரியா இருந்து, நான் ஐஏஎஸ் அதிகாரின்னு என்ன பண்ணுவீங்க. ஆனாலும் நான் பயந்துட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியில ஒரு நாள் வந்து வீட்டுல நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 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 மணி ஒன்றரை மணி இருக்கும் நைட்டு, துப்பு துப்புன்னு தேங்காய் விழுந்துது. இவர் லைட்டு போட்டு ஜன்னல் திறந்து பாத்துக்கிறார், பார்த்தா ஒருத்தர் தென்னை மரத்துல இருக்கிறான், ஒருத்தர் கீழகிறான். நைட் ஒன்றரை மணிக்கு திருட வந்துக்கிறாங்க ரெண்டு பேரும். இவரை பாத்துட்டாங்க லைட் போட்டத ஜெயகாந்தனை பார்த்துட்டு சரசரன்னு அவன் இறங்கிக்கிறான். இவர் இங்கிருந்து கையெழுத்து கொண்டுக்கிறாரு, அதவா தயவு செய்து இறங்கிடாத, மேலேயே இரு, உன்னதான் நான் பகல் முழுக்க தேடி இருந்தேன், நைட் வந்துக்கிறேன், நான் ஜன்னல்லாம் மூடிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கிறேன், காலையில போகும்போது எனக்கும் பத்து தேங்காய் வச்சுட்டு போ எங்க வீட்டுக்கும் அப்படின்னுக்கிறாரு. அவன் விடிஞ்சு ஏழு மணி வரையில தேங்காய் எடுத்துருந்துக்கிறான், ஏன்னா வீட்டுக்காரே லைசன்ஸ் கொடுத்தாரு. ஜெயகாந்தன் இதை சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு ஒரு தத்துவம் புரிந்தது, தேங்காயை காய்க்க வைத்து விட்டு அதை பறிக்காமல் இருக்கிற நான் தான் திருடன்ற, தேங்காயை அதனுடைய பயனீட்டுக்கு உட்படுத்தாமல் இருக்கிற நான் தான் திருடன், இந்த மன்னிக்கும் மனப்பான்மையை நான் இங்கிருந்து கற்றுக்கொண்டேன் என்றால், நான் சின்ன வயசில் படித்த ஒரு கதை இருக்கிறது, ஒரு பாதிரியார் ஒரு திருடனை எடுத்து வளர்ப்பார், ஞானஸ்நானம் கொடுத்து அவனை கோயிலில் வந்து சர்ச்சில் வந்து அசிஸ்டண்டா வச்சுப்பார், ரெண்டு வெள்ளி குத்து விளக்குகள் இருக்கும் அந்த சர்ச்சில், அவன் ஒரு குத்து விளக்கை திருடி போயிடுவான், அடுத்த அரை மணி நேரத்தில் அவனை போலீஸ்காரர்கள் பிடித்து விடுவான், அவனை கூட்டிட்டு வருவான். கூட்டிட்டு வந்து ஒரு நிமிஷத்துல அந்த பாதிரியாருக்கு வந்து அவனை பற்றியான அவன் யாரு என்னன்றது வந்து புரிஞ்சிடும், என்ன நடந்துச்சு போலீஸ்காரங்க புரிச்சிட்டாங்கன்றது புரிஞ்சிடும். வந்த உடனே அந்த பாதிரியார் சொல்லுவாரு, வாங்க நண்பரே உங்களுக்கு நான் ரெண்டு குத்து விளக்கு கொடுத்த உன்னை இங்கேயே விட்டு போயிட்டீங்க, நாங்க இதே எடுத்துருவோம், இன்னொரு குத்து விளக்க இந்த சூத்திரம் புரிகிறதா அப்படின்னு ஜே கே கேட்டாரு. கேட்டேன் அதெல்லாம் அப்படியே முடிச்சேன். அவர் சொன்னாரு, ஒரு விஷயம் புரிகிறதா, திருடு போவன் எல்லாம் திருடன் இல்லை, எழுதுபவன் எல்லாம் எழுத்தாளர் இல்லை அப்படின்னு முடிச்சாரு. எழுதுற எல்லாரும் நீங்க முதல்ல கேட்டீங்களா ஒரு கேள்வி, அவன் வந்து கமர்ஷியலா எழுதுறான் சார், கற்பனையா எழுதுறான், அந்த சமூகத்துக்கு சம்மந்தம் இல்லை, அவன் எழுத்தாளன் இல்லைன்னு சொல்றாரு. திருடு போவன் எல்லாம் திருடன் இல்லை, எழுதுபவன் எல்லாம் எழுத்தாளர் இல்லை என்று ஜெயகாந்தன் சொல்றாரு. நன்றி 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 துளசி. இன்னும் ஒரு நாலு பேரு கேள்வி கேட்க கை வச்சிருக்கிறாங்க. தோழர்கோ ராமசாமி, உடனே உங்களை உங்களுடைய அறிமுகம் கேள்விக்கு போயிருங்க. ஐயா வணக்கம். வணக்கம் கேக்குதா? கேக்குது. ஐயா வணக்கம், நான் வந்து நெல்லை மாவட்டம், தற்போது தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில இருக்கிறேன். நான் ஒரு நூலகரா ஒர்க் பண்றேன். என்னோட கேள்வி, நீங்க வந்து நிறைய கதை சொல்லல் நிகழ்ச்சிகள் பண்ணீங்க, புக்குகள் சொல்லீங்க, கதைகள் நிறைய சொன்னீங்க. பள்ளிக்கூடங்கள்ல நீதி போதனைங்கிற பீரியடே எடுத்துட்டாங்க, நான் படிக்கிற காலத்திலாம் இருந்தது. ஆனா நீங்க எழுத்தாளர் வட்டம் நிறைய நண்பர்கள் வச்சிருக்கீங்க, அது மூலமாக நம்ம அரசாங்கத்துக்கு எப்படியாவது அந்த பழைய நீதி போதனை கதைய வகுப்பை உருவாக்குறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோள். அப்புறம் இன்னொரு அன்பான வேண்டுகோள், எனக்கு வந்து நான் லைப்ரரியில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறைய எழுத்தாளர்களை சந்திச்சு அவங்கள லைப்ரரிக்கு அழைச்சிட்டு வந்து நிறைய பேரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில நீங்களும் செங்கோட்டை அந்த ஏரியாவுக்கு வரும்போது எனக்கு நான் தகவல் கொடுக்குறேன், என்னோட நூலகத்துக்கு கண்டிப்பா நீங்க வரணும். கண்டிப்பா வருவேன். ஊர்ல ஒரு கண்ணாடி கடைக்காரர் இருக்காரு செங்கோட்டையிலயா? ஆமா, பேர் மட்டும் மறந்துட்டேன். எப்பயுமே உங்க திருநெல்வேலி பாஷையில பேசுவாரு. அப்படியா? என் ஒய்ஃப் வந்து உங்க கூட பேசணும்ன்றாச்சு கொடுப்பாரு.
பொருளை கேட்டா போதுன்றாச்சு அப்படின்னு பேசுவாரு. சரி 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 சரி. ஒரு அவரை பாக்குறதுக்கே நடந்தே செங்கோட்டைக்கு வந்துடலாமான்னு இருக்கு. தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். திண்டுக்கல்ல இருந்து திருவண்ணாமலை வர நோக்கி வர காத்திருக்கும் நட்புக்காக மன்சூர். நன்றி. ஊரடங்கு முடிஞ்ச உடனே உங்களை வந்து நேரடியா சந்திச்சு உங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி நான் எதிர்பார்த்திருந்தேன். இல்ல தெரியாது தோழர். நான் ஒரு ஒரு மாசம் முன்னாடி திண்டுக்கலுக்கு டேனிக்கு போனேன். பாரதராஜா கூப்பிட்டாருன்னு அதெல்லாம் பார்த்து இருக்காம என்னுடைய நண்பரு அதெல்லாம் பார்த்தல அப்பதான் பாக்குறேன் யூசுப் அப்படின்னு. நீங்க கூகை கூகை திரைப்பட அமைப்புக்கு வந்திருந்தீங்க தோழர். நான் உதவி இயக்குனரா இருக்கிறேன். அங்க வளசர பக்கத்துக்கு வந்திருந்தீங்கல்ல. வீரபாண்டியன் ஐஏஎஸ் உடைய புத்தகத்தை வெளியிடுறதுக்காக. ஆமா, அந்த சலூன் சொல்லி புத்தகத்தை வெளியிட வந்திருந்தீங்க. தோழர், எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னா, உங்க உங்க நம்பரை யார்கிட்ட யாரு கேட்டாலும் கொடுக்குறாங்க. யாரு கேட்டாலும் கொடுக்குறாங்க. அவங்க போன் பண்ணி பேசினாலும் அவங்க அந்த மனிதனோட உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்டையும் பேசுறீங்க. அந்த நெருக்கத்தை மனிதர்களிடத்துல ஏற்படுத்தி வச்சிருக்கீங்கல்ல, அதுல இருந்து நீங்க என்ன உணர்றீங்க? நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க, அதுல இருந்து உங்களுக்கு அந்த உணர்தல், அந்த உணர்தல சொல்லுங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. ஒரே ஒரு வேண்டுதல் வேணும் மட்டும், ஒரு நாளைக்கு ஒரு 78 மணி நேரமா கூட்டி கொடுத்து சொல்லணும். என்னன்னா, பல போன்களை இப்ப நான் மிஸ் பண்ணிடுறேன். இப்ப நான் அந்த ஜூம் ஆப்ல இருக்கும் போதே தொடர்ச்சியா எனக்கு போன் வந்துனே இருக்கு. இந்த எண்கள் எல்லாத்தையும் நான் தவற விடுறேனா, அதுவே எனக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். நான் யார் போன் பண்ணாலும் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன், பேசணும் அப்படின்னு நினைப்பிறேன் நினைப்பேன். அப்புறம் எனக்கு வந்து இண்டிவிஜுவலா தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இருக்க வேணாம்னு நினைப்பேன். நான் என் பெட்ரூம்ல உட்காந்து பேசுகிறேன். யார் ஒன்னா என்னுடைய நண்பர்கள் என் பெட்ரூம் போடலாம், யார் வேணாலும் எங்க கட்டில வந்து உட்காந்து பேசலாம். அப்படிதான் நான் ஆரம்பத்துல இருந்தே வச்சுங்கிறேன். இதெல்லாம் ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக சொல்லவில்லை, என்னுடைய வாழ்க்கை முறை அப்படி அமைஞ்சிருக்கு. அதனால பேசுவது என்பது வந்து நான் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில வேணும், ஒரு அந்தரங்கம் வேணும், அப்படிதான் வேணும் தான் மனுஷனுக்கு. அதெல்லாம் இல்லைன்னா அவன் என்ன மனுஷன்? அதனால அது குறைந்த நேரம் போதும், அதை சொல்லியே தப்பிக்க கூடாது செலிபிரிட்டிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஒருபோதும் நான் ஒரு செலிபிரிட்டியா மாறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு எளிய விவசாயியா மட்டும் இருந்தா போதும் தான் எனக்கு தோணும். நட்பை பத்தி உங்களுடைய குரல் நினைக்கிறேன் பேசுறதுக்கு கேக்குதா? குமரன் மலேசியாவில இருந்து பேசுகிறேன். இப்ப இலக்கியத்தை வந்து ஒரு வாசகன் படித்து தெரிந்து அவனாக ருசி ருசிக்கிறது வந்து ஒரு வாசிப்பு அனுபவத்தை கொடுக்குது. ஆனா பிரபலமான நல்ல நுணுக்கமான கதைகளை தேர்வு செய்து நீங்களே கதை சொல்லி முடித்து விடுகிறீர்கள். இது இதன் அதனால் அந்த செயல்பாட்டினால் இலக்கியத்தை நீங்கள் எளிமையாக்கி விடுகிறீர்கள் என்று கருதுகிறேன். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிறகு எந்த தன்மையை கொண்டு ஒரு இலக்கியத்தை தீவிர இலக்கியம் என்று கருதி கொள்வது, அதிலிருந்து வடிவை செல்கிற நவீனத்துவம் பின் நவீனத்துவம் என்பது என்ன? நன்றி. அதாவது ரொம்ப குறைஞ்சபட்சம் ரொம்ப பொருட்படுத்தத்தக்க கதைகள் அப்படின்னு தமிழ்ல இருந்து ஒரு 200,000 கதைகள் எடுக்கலாமா? புதுமை பித்தர்ல இருந்து இன்னைக்கு எழுதுற எழுத்தாளர் வரணும். நான் அந்த 200,000 கதைகள்ல ஒரு 200 கதையை சொல்லியிருக்கேனா? இந்த 200 கதைய நான் ரொம்ப எளிமைப்படுத்தி இன்னும் மலினப்படுத்தி கூட சொல்லியிருக்கிறதாவே வச்சுக்கலாம். நீங்க மீதி இருக்கிற 198,980 கதைகளை படிக்கலாம். இந்த ஏரியாவுக்கே வர வேணாம். ஆனால் இது எல்லாமே என்னன்னா, ஒரு ஒரு சமூகத்தில் மாறுதலான சமயங்களில் ஒன்று ஒன்றும் மாறும். என்னன்னா, எழுத்து என்கிற கலை வடிவம் உரையாடுதல் கேட்பல் கேட்டல் என்கிற ஒரு இடத்துக்கு மாறி இருக்குது. அதாவது கார்ல போகும்போது உங்க கதையை கேட்கறேன் சார். நாங்க இப்ப நான் அப்படி ஒரு ஆள் கதை சொல்றதுனால இந்த உலகத்துக்கு என்ன கேடு வந்துச்சு? அப்படி இல்லை. அதனால இப்ப உங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல, நான் ரொம்ப சீரியஸா தான் படிக்க விரும்புறேன், நான் வந்து அந்த கதையின் நுட்பங்களை இழந்து விட விரும்பல, நீங்க வந்து உங்க பார்வையில அந்த கதையை சுருக்கிறீங்க,
அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ஒண்ணுமே இல்லையே, நீங்க அந்த கதை கேட்காத விட்டுடலாம், வெறும் புத்தகங்கள் மட்டும் படிக்கலாம். சீரியஸா படிக்கிற வாசகர்களுக்கு இந்த அறிமுகங்களும் இந்த எழுத்தாளர்களும் தேவையே இல்லை. ஆனால் சீரியஸா படிக்கிற எழுத்தாளர்களுக்கும் சக வாசகர்களுக்கும் கூட நான் சொல்ற கதை வேற ஒரு புரிதலை தரும் என்றால் நீங்கள் என் பக்கத்திலேயே நிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் உங்க கையில இருக்கு, கம்ப்யூட்டருடைய மவுஸ் வந்து உங்க கையில இருக்கு, எங்க கிளிக் பண்ணுன்றத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். போதும். நன்றி 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 தோழர். அடுத்து தோழர் பேர் வரல, ஐபேட். ஹலோ வணக்கம் ஐயா. ஹலோ உங்க வீடியோ வரதனால ஸ்பாட்லைட் ஆக மாட்டேங்குது. உங்க பேரை சொல்லுங்க, கேள்வி கேளுங்க, இல்லைன்னா நான் அடுத்தவர்கிட்ட போயிடுறேன். உங்க வீடியோ வரல. என்னுடைய பேர் வந்து மோகன் ராஜா. என்னுடைய வீடியோ வந்து ஓபன் ஆக மாட்டேங்குதுங்க. ஐயா வணக்கம். நான் உங்களுடைய மிகப்பெரிய கதை சொல்லடலை வந்து தினமும் அன்றாடம் என்னுடைய இரவு உங்களோட தான் கழிகிறது. இன்றது கூட உங்களுடைய தொலைபேசி உரையை உள்ளேன். ஹலோ ஐயா, என்னுடைய என்னுடைய குரல் கேட்கிறதா? கேக்குது. கேள்விக்கு போங்க. சாதாரணமா பேசுங்க ஐயா. என் குரல் கேட்கிறதா ஐயா? நான் வீட்டுல பேசுவீங்க. இல்ல இல்ல உங்களுக்கு சார் கேக்குதுங்களா? அவ்வளவுதான் சார். பவா ஒரு வாரத்துக்கு உங்களுடைய வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஜெயகாந்தன் குறிப்பிட்ட வரியில நீங்க குறிப்பிட்டிருந்தீர்கள். ஜெயகாந்தன் அவர்கள் வந்து மிகுந்த நாத்திகர். அவரிடம் வந்து கடவுள் ஒரு வரம் கேட்பார். கடவுள் உன் கண் முன்றால் வந்தால் நீ என்ன செய்வேன் இருப்பாரோ, அதுக்கு ஜெயகாந்தன் சொல்லியிருப்பார், நான் முட்டி போட்டு என்னுடைய தந்தையை கொன்றுவிடு என்று கேட்பேன் அப்படின்னு நீங்க சொல்லுடைய சொல்லாடல் வந்து என்னுடைய மனதை எதுக்கியது பாபாவார்களே. ஹலோ நல்லா கேக்குது. ஒண்ணு இல்ல, அவங்க ஒரு முற்றத்துல பேசும்போது சொன்னாரு, எனக்கு கடவுள் நம்பிக்கை ஏற்றவன், ஒருவேளை கடவுள் என் முன்னால் தோன்றி உனக்கு ஏதாவது ஒரே ஒரு வரம் தருக்கு, என்ன வேணும்னா எங்க அப்பா எப்ப சாவான் அப்படின்னால. பவான் கூட மாட்டேன், 25 தான் ஆகுது அப்படின்ற சோசியல் டிஸ்டன்ஸ கீப் அப் பண்ணிக்கலோ, அந்த மாதிரிதான் அவர் வந்து அப்பான்றதுனால. அவர் ஒரு அப்பா தப்பானவரா இருக்காருன்னு பெரிய குடிகாரனாகிறாரு, பெரிய அம்மாவை தூக்கி போட்டு அடிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் அப்பான்றதுனாலே ஒரு பிள்ளை அவனை மன்னிச்சிட முடியுமா? அப்படி திருப்பி அடிக்கணும்னு நான் நினைப்பேன், ஆனால் என்னால் முடியாது. ஏன்னா ஒரு அப்பா அந்த மனநிலையில் நான் இருப்பதால் கடவுளிடம் இந்த ஆளை எப்படியாவது சாகடிச்சிட்டேன் அப்படின்னு நான் வேண்டிக்கணும். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? முடிச்சலாம் தோழ. நன்றி 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 நன்றி. அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்க கை வச்சிருக்காங்க, ஆனா அவங்களோட வீடியோ தெரியல. வீடியோ ஓபன் ஆகலன்னா வாய்ப்பு தரதில்லைன்னு சொல்லியிருக்கோம், அதனால அது மறுக்கப்படுகிறது. நிறைவு பகுதிக்கு போறோம். தொடர் இப்ப நாங்க அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு விட்டோம். இதை கடந்து எங்க கூட பல மாவட்டங்கள்ல இருந்து இணைந்திருக்கிற, தொடர்ச்சியா எங்களோட பயணிக்கிற பல தோழர்கள், அதையும் கடந்து பல நாடுகள்ல இருந்து தொடர்ச்சியா எங்க கூட இந்த 93 நாளும் பயணப்பட்டுகிற தோழர்கள், அப்புறம் நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னு வந்திருக்கக்கூடிய புதிய தோழர்கள், முகநூல் வழியா பார்க்கிற நிறைய தோழர்கள், இவர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து நிறைவான ஒரு சுருக்கமான நிறைவு. நண்பர்களே, இந்த கொரோனா காலம்தான் மனிதர்களிடம் என்னை இன்னும் நெருக்கமாக ஆக்கி இருக்கிறது. சோசியல் டிஸ்டன்ஸ் என்று அரசாங்கம் சொல்கிறார்கள், எனக்கு வந்து சோசியல் க்ளோஸ் அப்பாகத்தான் இந்த காலங்களை நான் கருதுகிறேன். நான் இவ்வளவு முகங்களை இதற்கு முன்னால் நான் பார்த்ததே இல்லை. கூட்டங்களில் பார்க்கிற முகங்கள் என்பது வேறு, இப்படி ரொம்ப காப்பாற்ற ஒரு 100 பேரோடு உரையாடுவது என்பது வேறு. நாளைக்கு மறுநாள் சனிக்கிழமை வந்து இங்கிலாந்துல பேச போறாங்க. அவர்கள் வந்து இதே ஒரு ஜூம் ஆப் மீட்டிங்க 500 பேருக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. 500 பேருக்கு அவர்கள் பணம் கட்டியிருப்பதாக சொன்னார். அவர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 23 நாடுகளில் இருந்து அவர்களுக்கு இப்பயே அழைப்பு வந்திருக்கிறதாக சொன்னார். டாக்டர்ஸ், லண்டன்ல இருக்கிற டாக்டர்ஸ் தான் அதை ஏற்பாடு பண்ணுறாங்க.
ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. லண்டன்ல ஒரு டாக்டரா வேலை பார்ப்பவர் பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம், ரெண்டு கார் வச்சிருக்கலாம், பெரிய வசதிகளோடு இருக்கலாம். ஆனால் அந்த டாக்டர்ஸ் வந்து தொடர்ச்சியாக என்னோடு உரையாடிக்கொண்டே இருக்கிறார். எல்லா விஷயங்கள் குறித்தும் உங்க மாடு எப்படி இருக்கு பாவா அப்படின்னு கேட்கிற டாக்டர் சீனிவாசன் ஒருத்தர் கூட எனக்கு ஃப்ரெண்டா இருக்கு. இன்னைக்கு காலில் தீனி போட்டீங்களா, அது போய் பார்த்தீங்களா, மழை பெஞ்சா பரவாயில்ல போய் பார்த்துக்குவாங்க என்று சொல்லுகிற ஒரு தோழமை கூட லண்டன்ல இருந்து ஒழிக்கும். அதுவும் இந்த டாக்டருங்க கூத்து இருக்கலாம், அது வெறும் கூத்து ஜெயமோகன் இருந்தார். தினத்தந்தி பேப்பர் கூட படிக்க மாட்டாங்க அவங்க. அவங்க வந்து அந்த எம்பிபிஎஸ் எம்டி சர்ஜரி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான், அந்த சமூகத்துல இருந்து ரொம்ப தூரம் போயிடுவாங்க அவங்க. சாதாரண மனுஷங்கிட்ட வர நான் வெறும் நாயன் ஒரு கதை சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க சொல்லுங்க, கொஞ்சம் கைத்துங்க. பூழகிரி சார் முடிய ஆமாங்க ஆமா கேட்டாங்க. வெறும் நாயன் ஒரு விநாயகமூர்த்தி கேட்டீங்க. அந்த வெறும் நாய் கதையில ஒரு சாதாரண ஆள் வந்து ஒரு டாக்டர் கிட்ட உறவு வச்சுக்கணும்னு வருவான். அவன் 100 ரூபாயா கொஞ்சம் கட் பண்ணிட்டே இருப்பான். ஒரு பிரமாதமான கதை அது. அவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த கொரோனா பீரியட் இருக்குல்ல, இந்த கோவிட் பீரியட் வந்து உலகத்தில் கடவுளை விட மேன்மையான இடத்தில் மனிதன் தான் இருக்கிறான். மனித உறவுகள் தான் வேண்டும், மனித பிரியம் தான் வேண்டும் என்று மனிதர்களை ஏங்க வைத்திருக்கு. அன்புக்கும் காதலுக்கும் தயைக்கும் கருணைக்கும் மனிதர்கள் மடியேந்தி பிச்சை எடுப்பவர்களாக இருக்கிறார். அதுதான் இந்த பேரிணைப்புக்கும் பேரன்புக்கும் காரணமாக இருக்கிறது. நன்றி 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 தொடர். இன்று நாம இப்ப நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இனிய நிகழ்வுல நன்றி உரை ஆற்றுவதற்கு தொடர்போ ராமசாமி அவர்கள் இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி உண்மையிலேயே ஜீவனுள்ள கதை தமிழ் கதைகள் என்ற தலைப்புல பல பல கதைகளை சமூக நிறைய இடங்கள்ல பகுத்தறிவு கதைகள் பகுத்தறிவா இருக்கக்கூடிய கதைகளாகவும் பல கோணங்கள்ல எங்களால அந்த கதைகளை பார்க்க முடிஞ்சிச்சு. கேட்கப்பட்ட கேள்விகள் கூட நீங்கள் வந்து கதைகளா சொல்லி எங்களை ஆச்சரியப்படுத்துறீங்க. உண்மையிலேயே இயல்பான உங்கள் கதை முறைகள் மென்மேலும் வளர வேண்டும் என்று அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு ஒட்டம் மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்தி வணங்குகிறது. நாளை நாளைய அறிவிப்பு, நாளை நம்மோடு கலந்து கொள்ள இருக்கிற ஆளுமை தோழர் வெங்கட் அழகர் சாமி என்ற தொழில்நுட்ப தீவிரவாதம் என்ற தற்போது நாம் சந்திக்கக்கூடிய சைபர் கிரைம் போன்ற தகவல்களை நம்மோடு எதிர்கால தொழில்நுட்பம் அறிய என்ற தலைப்பில் நம்மோடு தொழில்நுட்ப தீவிரவாதம் தலைப்பில் உரையாட இருக்கிறார். அவர் எதிர்கால தொழில்நுட்பவியாளராக ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர். நாளைய நிகழ்விலும் நாளைய நம்மளுடைய நிகழ்வு 94வது நிகழ்வு, அந்த நிகழ்விலும் பெருவாரியாக தோழர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு மட்டம் விரும்புகிறது. தோழர்களே நாளையும் நாம் தவறாமல் கலந்து கொள்வோம். நன்றியுரை கூறுவதற்காக தோழர் கோ ராமசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். ஒரு 93வது இந்த தொடர் அலையில நம்ம நிறைய சந்திச்சிருக்கோம், நிறைய பேரை பேசியிருக்கிறோம், நிறைய கருத்துக்களை பரிமாறி இருக்கிறோம். இந்த பயணத்துல தொடர்ந்து இங்க கூட வரக்கூடிய கல்பனா தோழர் கல்பனா அவர்கள் வரவேற்புரையை நாட்டியிருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அறிமுக உரை வழங்கிய தேவியா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த 93வது நாள் வர அழகா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்க லூதுசாமி அவர்களுக்கு தோழர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அருமையான உரை, கதை சொல்லல் மூலமாகவும் நிறைய விஷயங்களை நமக்கு சொன்ன பாவா சிலத்துறை அண்ணாச்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே போல் நிறைய நம்மளோட பயணம் இருக்குது, அதில் நம்ம தோழர்கள் எல்லாம் தொடர்ந்து வருவாங்க, வரணுங்கிறதையும் கேட்டுட்டு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அம்பேத்கர் பெரியார் மார்க்சிஸ்ட் படிப்போட்டத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி. ஒரு மனித மாந்தர்யத்தோடு ஒரு எளியவனாக நான் ஒரு செலிபிரிட்டியா அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, எல்லா போனையும் நான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது அது சொன்னது வந்து ஒரு மிகைப்படுத்திய சொல்லல, ஏன்னா நானும் எத்தனையோ நேரம் அடிச்சிருக்கிறப்ப அவருடைய பணிகள் நிமித்தமாக இருந்தா கூட திரும்பவும் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு எளிய மனிதராக, இறுதி வரை இந்த எளிய மனிதராகவே தோழர் பவா செல்லத்துறை எங்களை எல்லாம் கதை சொல்லி சமூக கருத்துக்களையும் பகுத்தறிவு சிந்தனைகளையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சையும் அவர் சிந்தித்த இந்த மனிதம் மானுடம் எங்கும் பரப்புவதற்கான பணியை ஆற்றும் என்று மீண்டும் ஒரு முறை அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு வட்டம் இந்த அவையிலே கூடியிருக்கிற தோழர் பவா செல்லத்துறை உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் சந்திப்போம். நன்றி நன்றி தோழர்.
நன்றி நன்றி நன்றியா நன்றியா.